அதற்கு முன் எல்லோரையும் வரவேற்கிறோம். மாதவி அவர்களை வரவேற்கிறோம். சிவ புஷ்பா புஷ்பா அவர்களை வரவேற்கிறோம். ரமி அவர்களை வரவேற்கிறோம். ரவி அவர்களை வரவேற்கிறோம். ரமேஷ் அவர்களை வரவேற்கிறோம். ரங்கநாதன் அவர்களை வரவேற்கிறோம். சுரேஷ் அண்ணா லைவ் ஆரம்பிப்போமா? முனைவர் ரவி அவர்களே வணக்கம். ஆரம்பிப்போமா? வணக்கம் சார். சரி, வணக்கம். இப்பொழுது தூங்க இருக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ்மொழி, வாழிய வாழியவே. வானம் அளந்த அனைத்தும் அளந்திடும் வன்மொழி வாழியவே. ஏழ்கடல் வைப்பினும் தன்மணம் வீசி இசை கொண்டு வாழியவே. எங்கள் தமிழ்மொழி, எங்கள் தமிழ்மொழி என்றென்றும் வாழியவே. அனைவருக்கும் வணக்கம். ஐக்கிய ராஜ்ய தமிழ்துறை தமிழ் ஸ்டடிஸ் யுகே சார்பாக நடைபெறும் இந்த சான்றோர் சந்திப்பு நிகழ்வின் 14வது மடலுக்கு உங்களை மிக்க அன்போடு அழைக்கிறோம். நான் உங்கள் அன்பன் சுரேஷ்குமார். கடந்த 13 வாரங்களாக நீங்கள் தொடர்ந்து அளித்து வரும் பேராதரவை தொடர்ந்து தமிழர் வழக்காற்றில் மருத்துவ கலை ஒரு புதிய பார்வை என்ற தலைப்பிலே இந்த வாரம் உங்களை சந்திக்க இருக்கிறார் பேராசிரியர் முனைவர் சா ரவி அவர்கள். வணக்கம் திரு ரவி அவர்களே. இந்த நிகழ்வை தொடங்குவதற்கு முன்னால் எங்களுடைய பொருளாளர், எங்களுடைய அமைப்பின் பொருளாளர் திரு தர்மேந்திரன் அவர்கள் எங்களுடைய அமைப்பின் நோக்கம், அதன் செயல்பாடுகள், இவைகளை பற்றி உங்களுக்காக ஒரு 2 நிமிடம் விளக்க இருக்கிறார். வணக்கம் தர்மேந்திரன் அவர்களே. வணக்கம் நம்பி. நாம் முதலில் நமது தமிழ்துறையை பற்றி ஒரு சிறிய அறிமுகம். இன்று ஜூம் மூலம் உலகின் பல பாகங்களில் இருந்து நம்முடன் இணைந்துள்ள தமிழ் அன்பர்களையும் நமது சிறப்பு விருந்தினரையும் வரவேற்று தமிழ்தாயின் சார்பில் வரவேற்று தமிழ்துறையை பற்றிய அறிமுகத்தை வழங்க முன் வந்துள்ளேன். உலகில் உள்ள பல இன மக்கள் அனைவரும் நன்கு அறிந்த வரலாற்று மிக்க ஐக்கிய ராஜ்ய லண்டன் மாநகரம் பல பெருமைக்குரிய தமிழ் அடையாளங்களை கொண்டுள்ளது. அப்படியான இந்த போலுக்குரிய நகரில் நமது தமிழ்துறை அமைப்பு அனைவருக்கும் பெருமையையும் மகிழ்வையும் தரக்கூடிய ஒன்றென்றால் அது மிகையாகாது. மத்திய லண்டனில் இருக்கும் திருவள்ளுவர் சிலை, ஆக்ஸ்போர்டில் இருக்கும் ஜியு போப் அவர்களின் சிலை, அவர்களின் கல்லறை, சரையில் இருக்கும் பினிக்விக் துயிலுமிடம் அவரது சிலையும் குறிப்பிட்டு கூறக்கூடியவையாகும். மேலும் உலக அரங்கில் மிக முன்னணியாக திகழும் லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் போன்ற கல்லூரிகளை உள்ளடக்கிய இம்மாநகரில் இந்த தமிழ்துறை அமைவது இன்னமும் நமக்கு மேலேற்றுகிறது. தமிழ்துறையை ஏன், எதற்காக ஸ்கூல் ஆஃப் ஓரியன்டல் அண்ட் ஆப்பிரிக்கன் ஸ்டடீஸ் அமைக்க வேண்டும்? உள்ள நூலகத்திலும் அருங்காட்சியகத்திலும் ஒடிக்கொண்டு வராத பல நூல்களும் ஆவணங்களும் ஓலைச்சுவடிகளும் தேங்கி கிடக்கின்றன. அத்தோடு லண்டன் பல்கலைக்குட்பட்ட சுவேசின் அருகாமையில் 1.1 கிலோமீட்டர் தொலைவில் பிரிட்டிஷ் லைப்ரரியும், சுமார் 15 நிமிட நடைப்பயண தூரத்தில் பிரித்தானிய அருங்காட்சியகமும், 13.7 கிலோமீட்டர் தொலைவில் ரிச்மண்ட் நேஷனல் ஆர்கைவ்ஸும் அமைந்துள்ளன. இதனால் எஸ்ஓஎஸ்எல் தமிழ் துறையில் ஆராய்ச்சி செய்யும் மாணவர்கள் தமது தமிழ் சார்ந்த ஆவணங்களை மிக இலகுவாகவும் விரைவாகவும் அலைந்து தெரியாது பெறக்கூடியதாகவும் இருக்கும் என்பது இதன் சிறப்பு அம்சமாகும். இனி தமிழ்ச்சேர் அண்ட் தமிழ்துறை ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்ப்போம். தமிழ்ச்சேரில் நாம் அறிந்தவரை சவுத் ஏசியன் படிப்பு மாதிரியான படிப்புகளை படிப்பதற்குரிய தேவையான தமிழ் புலமைத்துவத்தை கற்பிப்பார்கள். ஆனால் எம்மால் அமைக்கவிருக்கும் தமிழ்துறையானது சென்னை பல்கலைக்கழகம், யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் போன்ற இளங்கலை முதுகலை ஆராய்ச்சி படிப்பு கற்பிக்கும் ஒரு துறையாக அமையும். அது நமக்கு இந்த துறையை அமைப்பதற்கு அடுத்து நமக்கு இந்த துறையை அனுபவி
அமைப்பதற்கான அனுமதி கடிதத்தை இங்கே நீங்கள் காணலாம். இது எமது இணையதளத்திலும் பதியப்பட்டுள்ளது. அடுத்த ஸ்லைடு. அடுத்த 10 மில்லியன் பிரித்தானிய பவுண்ட் ஏன் வேண்டும் என்பதை பற்றி பார்ப்போம். எத்தனை காலமானாலும் சரி, பொருளாதார மாற்றங்களானாலும் சரி, அழியாமல் நம் தலைமுறைக்காக சேர்க்கும் சொத்தாக 10 மில்லியன் பவுண்டுகளை நிரந்தர வைப்பு நிதியாக வைத்து அதில் 60% 6 மில்லியன் பவுண்டின் வருமானத்தில் கல்வியாளர்களை நிரவவும், 40% 4 மில்லியன் வருமானத்தில் உலகம் முழுவதும் இருந்து தமிழ் ஆர்வலர்கள் படித்து பயன்பெற 4 கல்வி சலுகைகளையும் வழங்குவது என்பதே இதன் முக்கிய நோக்கங்களாகும். ஒவ்வொரு வருடம் 4 மாணவர்கள் கற்பார்களே ஆனால் நாம் 10 வருடத்திலே 40 ஆராய்ச்சியாளரை தமிழ்துறை ஊடாக உருவாக்கி விடுவோம். அவர்கள் ஒவ்வொருவர் குறைந்தது 1 ஆராய்ச்சி கட்டுரை வெளியிட்டால் கூட 10 வருடத்தில் 40 கட்டுரைகள் தமிழில் வந்துவிடும். அப்படி வரும் பொழுது நமது பண்பாடு அமைப்புகள், நமது நீர்ப்பாசன முறை, பராமரிப்பு முறை, வணிக முறைகள், மருத்துவம் போன்ற எமது பெருமை ஆராய்ச்சி கட்டுரையாக வெளிவந்து எமது சாதனைகளை அறிவியலை ஆவணப்படுத்தும் என்பதில் அவ்வளவு சந்தேகமும் இல்லை. எனவே நீங்கள் தமிழ்துறையின் பரப்புரையில் அங்கத்தராக பெற விரும்பினால் contact@tamilstudiesuk.org என்ற தளத்தில் மின்னஞ்சல் மூலம் எம்மை தொடர்பு கொள்ளவும். அங்கத்தவர்களாக உரிய கட்டணம் மாதம் 1 பவுண்ட் வீதம் 12 பவுண்டுகள் மட்டுமே. இதன் மூலம் வரும் பணம் எமது பரப்புரை பணிகளுக்கான தேவையான பதாதைகள் மற்றும் பட்டிச்சீட்டுகள், உணவிற்கான செலவுகள் போன்ற இதர செலவுகளுக்கு மட்டுமே பயன்படுத்தப்படும். வாருங்கள், உலக அரங்கில் இணைந்து தமிழை வளர்ப்போம். எங்களை பற்றிய தகவலை அறிய வேண்டுமானால் மக்கள் தொடர்பாளர் ஆன சுந்தர்ஸ்ரீயையும் செயலாளர் சிவலீலன் ஆகியோரையும் தொடர்பு கொள்ளலாம். இந்த பவர் பாயிண்ட் ஆக உங்களுக்கு வழங்குவோம். அதில் எங்கள் தொடர்பு இணையதளம் மற்றும் சமூக வலைத்தளங்கள் பற்றிய விவரங்கள் உள்ளன. இந்த நிகழ்வு அனைத்து சமூக வலைத்தளங்களிலும் நேரடியாக ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கின்றன என்பதையும் அறியத்தந்து உங்களிடம் இருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். வணக்கம் தர்மேந்திரன் ஐயா, உங்களுடைய அழகிய உரைக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். திரு சா ரவி அவர்கள், முனைவர், பேராசிரியர், மத்திய பல்கலைக்கழகம், திருவாரூர், தமிழ்நாடு. அவர்களை வரவேற்கிறோம். அவரை பற்றிய ஒரு சுய விபர குறிப்புகளை இப்பொழுது உங்களுக்காக நான் அளிக்கிறேன். எம்பில்லில் முதுகலை பட்டம் பாரதியார் பல்கலைக்கழகத்தில் பெற்றிருக்கிறார். அவர் முனைவர் பட்டம் புதுவை பல்கலைக்கழகத்திலே பெற்றிருக்கிறார். 24 ஆண்டுகள் கல்லூரி பணியில் பணியாற்றியிருக்கிறார். 13 நூல்களை சிறப்பாக வெளியிட்டிருக்கிறார். 135க்கும் மேல் ஆய்வு கட்டுரைகளை எழுதியிருக்கிறார். 70க்கும் மேல் தொல்லியல் கண்டுபிடிப்புகளை செய்திருக்கிறார். மிக முக்கியம், 70க்கும் மேற்பட்ட தொல்லியல் கண்டுபிடிப்புகளை நமக்காக கண்டுபிடித்து கொடுத்திருக்கிறார். அதை 140க்கும் மேற்பட்ட நாளிதழ்களில் எழுதியுள்ளார். இவர் கையாண்ட முனைவர் பட்ட நெறியாளிகை, இவர் மூலம் முனைவர் பட்டம் பெற்றவர்கள் 10 பேர். இது போல எம்பில் முதுகலை பட்டத்தின் நெறியாளிகையாக 35 பேர் இவர் உருவாக்கி இருக்கிறார். விருதுகள் என்று எடுத்துக்கொள்வோம் ஆனால் ஹண்டர் கல்லூரி வழங்கிய சிறந்த ஆய்வு கட்டுரைக்கான விருது இவருக்கு கிடைத்திருக்கிறது. பிஎஸ்ஜி கலை அறிவியல் கல்லூரி மேம்பாட்டு ஆளுமைகளுக்காக கிட்டத்தட்ட 6 விருதுகளை இவர் பெற்றிருக்கிறார். சித்த மருத்துவ சங்கம் வழங்கிய தொல்லியல் வேந்தர் விருது இவருக்கு கிடைத்திருக்கிறது. குறுந்திட்ட ஆய்வு பணியாக சங்க இலக்கியத்தின் பின்புலத்தில் பெருங்கற்கால பண்பாட்டு சின்னங்கள் என்ற தலைப்பிலே செம்மொழி தமிழ் மத்திய பல்கலைக்கழகம் சார்பாக மேற்கொண்டிருக்கிறார். 2003 தொடங்கி 2014 வரை 15 ஆண்டுகள் கல்வெட்டியல் பட்டயப்படிப்பு பிஎஸ்ஜி கல்லூரியில் தொடங்கி வெற்றிகரமாக நடத்தி இருக்கிறார். அது ஒரு மேலும் அவருக்கு ஒரு சிறப்பு. இந்த
தமிழ் வழக்காற்றில் மருத்துவ கலை. இந்த கொரோனா காலத்தில் தமிழ் மருத்துவம் பற்றிய புதிய பார்வையை நமக்கு கிடைத்திருக்கிறது. தமிழ் வழக்காற்றில் மருத்துவ கலை என்ற தலைப்பிலே பேச வந்திருக்கிறார் நம்முடைய பெருமைக்குரிய பேராசிரியர் முனைவர் ச. ரவி அவர்கள். அவரை ஐக்கிய ராஜ்ய தமிழ் துறை சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் அன்புடன் வரவேற்கிறேன். ஐயா முனைவர் ரவி அவர்களே, இனி இந்த இணையதள மேடை உங்களுடையது, வருக. அனைவருக்கும் இந்த இனிய மாலை பொழுதிலே வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஒரு நல்ல தலைப்பை பேசுவதற்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தமைக்கு ஐக்கிய ராஜ்ய தமிழ் துறை அங்கத்தினர் அனைவருக்கும் எனது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். கிட்டத்தட்ட ஐக்கிய ராஜ்ய தமிழ் துறை 13 வாரங்கள் முடிந்து 14வது வாரமாக வெற்றிகரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திரு சுரேஷ்குமார் அவர்கள் சுறுசுறுப்பாக இயங்கி இந்த அமைப்பை உருவாக்கி உலகமெல்லாம் தமிழருடைய கலாச்சாரம் பண்பாடு வரலாறு பரப்புகின்ற ஒரு முக்கிய நோக்கின் அடிப்படையில் அவர்களும் மற்றும் மதிப்புமிகு டாக்டர் சுரேஷ்குமார் அவரோடு இணைந்து பங்காற்றிக் கொண்டிருக்கின்ற தர்மேந்திரன் சார் மற்றும் சுந்தர்ஸ்ரீ மற்றும் அவர்களுடைய உறுப்பினர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்திலே அவர்களுடைய உழைப்பையும் தமிழை உலகமெல்லாம் பரப்பும் வழிவகை செய்து கொண்டிருக்கின்ற அவர்களுடைய நல்ல நோக்கம் நிறைவேற வேண்டும் என்ற வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு மிக அருமையான தலைப்புகள் கொடுத்து தமிழை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ் ஆற்றலை உலகத்திற்கு எடுத்துச் சென்றிருக்கிறார்கள். தமிழருடைய வரலாற்றை அனைத்து பகுதி மக்களுக்கும் சென்றடைகின்ற ஒரு நல்ல அமைப்பாக இந்த அமைப்பு சான்றோர் சந்திப்பு என்ற ஒரு அருமையான அமைப்பை திரு சுரேஷ்குமார் அவர்கள் அமைத்து நடத்தி கொண்டிருக்கின்றார். தொடர்ந்து அவருடைய பேச்சிலும் அவருடைய தொடர்பிலும் இருப்பதை பார்க்கின்ற பொழுது இங்கிலாந்தில் இருந்து கொண்டு இங்கே தொடர்பு கொண்டிருக்கின்ற ஒரு சூழலை பார்க்கின்ற பொழுது அவருடைய உழைப்பை பாராட்டாமல் இருக்க முடியாது. இன்று இந்த தலைப்பு தமிழ் வழக்காற்றில் மருத்துவ கலை புதிய பார்வை என்ற தலைப்பில் உங்கள் முன்பு உரையாடுவதற்கு விவாதம் செய்வதற்கு இப்பொழுது நாம் தயாராகி கொண்டிருக்கின்றோம். மருத்துவ கலை என்பது நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். 16-17 நூற்றாண்டிலிருந்து 19 நூற்றாண்டில் வரை இந்தியா தமிழகம் அடிமைப்பட்டு கிடந்த காரணத்தினால் நம்முடைய கலாச்சார பண்பாடானது நம்முடைய மரபு வழக்காரானது நம்முடைய பாரம்பரிய வரலாறானது பண்பாடானது நமக்கு கிட்டத்தட்ட தடை செய்யப்பட்ட ஒரு சூழலில் இறக்குமதி செய்யப்பட்ட மேலை நாட்டினுடைய கல்வியை நாம் ஏற்றுக்கொண்ட ஒரு சூழலில் நமது மரபை மறந்துவிட்டோம், நமது வழக்காறுகளை மறந்துவிட்டோம், நம்முடைய சுய நம்முடைய நீண்ட நெடிய வரலாற்று பயணத்தை நாம் மறந்து அந்நிய மோகத்தில் திளைத்து கொண்டு நாம் நம்முடைய முகத்தை இழந்து இன்றும் நாம் இருக்கின்ற ஒரு தவிப்பில் இந்த அமைப்பு மீண்டும் இந்த ஐக்கிய ராஜ்ய தமிழ் துறையானது இந்த சான்றோர் சந்திப்பானது நம்முடைய சிறப்புகளையும் தனித்தன்மைகளையும் வரலாற்றையும் பண்பாட்டையும் உலகிற்கு எடுத்துச் செல்கிறது என்பதில் நான் உண்மையிலேயே பெருமைப்படுகின்றேன். நம்முடைய மருத்துவ கலை 2000 ஆண்டு அல்ல, 5000 ஆண்டு அல்ல. இந்த இனம்
நீண்ட நெடிய வரலாற்றுக்கு சொந்தக்கார இடம் அடிக்கடி சொல்லிக் கொண்டு வருவேன். கிட்டத்தட்ட இரண்டு கோடி மூன்று கோடி ஆண்டுகளுக்கு முன் தமிழகத்திலே தமிழர்கள் கற்கருவிகளாகிய புலங்கு பொருட்களை கையாண்ட வரலாறை ராபர்ட் புரூஸ்பர்ட் என்ற ஆங்கிலேயர் மூலம் தொடங்கி வைக்கப்பட்டது. அன்றே அந்த தமிழ் இனத்தினுடைய வரலாறு இந்த தமிழ் மண்ணிலே நடமாட தொடங்கிய நாடோடி குழுக்களாக இருந்த அந்த வரலாறு, அந்த இனக்குழு வரலாறை நாம் அங்கே இருந்து தொடங்குகிறோம். கிட்டத்தட்ட நமக்கு பாலியோலித்திக் வெப்பன்ஸ் என்று சொல்லக்கூடிய பழைய கற்கால கருவிகள் 15 லட்சத்திலிருந்து 20 லட்சம் ஆண்டுகளுக்கு முன் கிடைத்திருக்கிற ஒரு சூழலை நாம் பார்க்கின்றோம். இங்கு 2 கோடி 3 கோடி ஆண்டுகளுக்கு இந்த ஃபாசில்ஸ் என்ற உயிரினம் இருந்தது. அங்கே இருந்த வரலாறை நாம் தொடங்குகின்றோமே. ஆனால் இன்றைய இந்த மனித இன வளர்ச்சியை இன்றைய இந்த மனிதனுடைய தொல் பழங்கால மனிதனுடைய குழு வாழ்க்கையிலிருந்து நாம் தொடங்க வேண்டியது இருக்கிறது. அவர்கள் வசித்த குகைகளில் வாழ்ந்த காலம் 15 லட்சத்திலிருந்து 20 லட்சம் ஆண்டு என்று மதிப்பிட்டிருக்கிறார்கள். இட் ப்ரூவ் ஆர்கியாலஜி எவிடன்ஸ். தொல் பழங்கால கற்கருவிகள் பயன்படுத்திய மனிதன், அதுவே அவனுடைய முதல் புலங்கு பொருள். அங்கே இருந்து தொடங்குகிற போது அவன் தங்கிய இடத்திலே நாம் பார்க்கின்ற குகை ஓவியங்களை பார்க்கின்றோம். அந்த குகை ஓவியங்கள் கிட்டத்தட்ட 40,000 அல்லது 50,000 ஆண்டுகளுக்கு முன் வரைந்த அந்த ஓவியங்கள் இன்று வரை சேதாரம் இல்லாமல் அழிவுக்கு உட்படாமல் சிவப்பு மஞ்சள் வெள்ளை கருப்பு என இந்த வண்ணத்திலே தமிழ்நாட்டிலே தமிழர் வாழ்ந்த பகுதியாகிய இன்று நாம் தெலுங்கு மொழி பேசுகின்ற, கன்னட மொழி பேசுகின்ற, மலையாள மொழி பேசுகின்ற இவை அனைத்தும் நமக்கு வரலாற்று காலத்தில் சங்க காலத்திலே தமிழ்நாடு இந்த மொழி பேசுகின்ற அனைவரும் தமிழர்களாக இருந்த காலகட்டத்திற்கு முன் என்று பார்க்கிற போது இனக்குழு காலகட்டத்தினுடைய அந்த ஓவியங்களிலே மருத்துவ குறிப்பை நாம் பார்க்கின்றோம். எக்ஸ்ரே குகை ஓவியம் ஆச்சரியமாக இருக்கிறது. அந்த எக்ஸ்ரே குகை ஓவியத்தில் பறவைகள் விலங்குகளுடைய உள் உறுப்புகளை தத்ரூபமாக அவர்கள் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். அப்படி என்றால் இவர்களுடைய அனுபவம் இன்னும் அதற்கு முன்பு உடல் உறுப்புகளை பற்றிய ஒரு அறிதலை புரிதலை ஆக உடற்கூற்று இயல் என்று சொல்கிறேமே, அந்த அறிவு சார்ந்த சிந்தனையை புகைவாழ் மனிதன் ஒருவேளை மொழி பேச தெரியாத காலத்திலே மிகப்பெரிய வளர்ச்சியை அவர் எட்டியிருக்கிறார்கள். அறிவியல் வளர்ச்சி என்று பார்க்கிற பொழுது நாம் இப்போது வாழ்ந்திருக்கின்ற காலம்தான் அறிவியல் யுகம் என்று சொல்லிவிட முடியாது. அன்றைய காலகட்டத்தினுடைய அந்த வண்ண ஓவியங்களே நமக்கு சான்று. அந்த குகை ஓவியத்தினுடைய எக்ஸ்ரே என்று சொல்லப்படுகின்ற எக்ஸ்ரே குகை ஓவியம் உடல் உறுப்புகளை பற்றி, விலங்குகள்னா விலங்குகளுடைய உடல் உறுப்புகளை பற்றி தத்துவமாக அவர்கள் வரைந்திருக்கிறார்கள். உள்ளே இருக்கின்ற அத்துணை பகுதிகளையும் ஆக கீழ்வாளை முதல் கொண்டு நீலகிரியிலிருந்து இன்னும் எங்கள் கொக்கு பகுதிகளிலே குமுட்டிப்பதி, வேட்டைக்காரன் மலை, பொன்பரப்பி மலை, இன்னும் ஆனைமலை பகுதியிலே காணப்படுகின்ற அந்த குகை ஓவியத்தை பார்க்கிற பொழுது அவர்கள் உடம்பிலே இருக்கின்ற பாகங்களை எல்லாம் அவர்கள் அறிந்திருக்கிறார்கள், புரிந்திருக்கிறார்கள். அல்லது அந்த மருத்துவ பணிகளில் அவர்கள் மருத்துவ பணிகளுக்காக அவர்கள் தங்களுடைய அறிவார்ந்த விலாசமான ஒரு சிந்தனையை செதுக்கியிருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். ஆக இந்த குகை ஓவியத்திலிருந்து நாம் அவனுடைய மருத்துவ
படிப்பை மருத்துவ அறிவை நாம் தொடங்க வேண்டும். ஏனால் இது சரியான சான்று, அதற்கு முதலிலேயும் கூட இருந்திருக்கலாம். இது நமக்கு தெளிவான சான்றாக நமக்கு கிட்டத்தட்ட குறைந்தபட்சம் நான் சொல்வது 50,000 ஆண்டுகளாவது இருக்கும். ஆக விலங்குகளுடைய மரத்தினுடைய மரத்திலே கிளைவிட்டு அங்கு தேன் அடைகள், அந்த தேனிலே வெளிவருகின்ற தேன் கட்டுகின்ற ஈக்கள், ஆக இவைகளையெல்லாம் அவன் தன்னுடைய ஓவியத்திலேயே கிட்டத்தட்ட மிகச்சிறப்பாக அமாவாசை பௌர்ணமி என்பதையெல்லாம் புரிந்து வைத்திருக்கின்றான். ஆக எந்த காலகட்டத்தில் அந்த தேனை எடுக்க வேண்டும் என்பதை அறிந்திருக்கின்றான். ஆக இந்த மண் இந்த பகுதியிலே இந்த விலங்குகள் என்பதை, இந்த விலங்குகளுடைய தன்மை என்ன, அதனுடைய பண்புகள் என்ன என்பதையெல்லாம் அவன் ஓவியங்களாக இனக்குழு காலகட்டத்திலே இனக்குழு மனிதனாக விலங்குடன் விலங்காக வாழ்ந்த மனிதனாக இருந்த பொழுது போலச் செய்தல் என்று சொல்லப்படுகின்ற இமிட்டேட் என்ற அறிவு சார்ந்த, அதாவது அந்த அறிவு வளர்ந்ததோ இல்லையோ உணர்வு பூர்வமான அறிவு, அந்த உணர்வு பூர்வமான அறிவு தான் அவனுடைய தொடக்க கால அறிவு. 5வது அறிவாக இருக்கலாம், 6வது அறிவு தோன்றியதா என்று கூட சொல்ல முடியாது. அந்த காலகட்டத்திலே பறவையைப் போல விலங்குகளைப் போல அவன் அந்த போலச் செய்தல் என்ற ஒன்று மக்கள் வழக்காட்சிகளிலே தொடர்ச்சியாக இன்று வரை மையமாக இருந்து இருப்பதை நாம் காண்கின்றோம். இந்த போலச்சிதல் என்று சொல்லப்படுகின்ற, இமிட்டேட் என்று சொல்லப்படுகின்ற இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை, இந்த ஒரு மாதிரியான வாழ்க்கை தான் அவனுடைய அந்த பறவையைப் போல வாழ கற்றுக்கொள்கிறான், விலங்குகளைப் போல வாழ கற்றுக்கொள்கிறான், உன்னிப்பாக கவனிக்கிறான். ஆக மருத்துவ கலை என்பது அங்கே இருந்து அந்த சிந்தனையை அந்த உணர்வை அவன் பெறுகின்றான். நாய் இன்றைக்கும் நாம் பார்க்கலாம், வயிற்று வலி என்று சொன்னால் அந்த நாய் விரைந்து ஓடி புல்லை சாப்பிடும், புல்லை சாப்பிட்டு வாமிட் எடுக்கும். இதை மனிதன் பார்க்கிறான், புறா வயிற்று வலி என்று சொன்னால் கற்றாழையை சாப்பிடும். ஆக இந்த மாதிரியாக கீரி பாம்பு இடையே போராட்டம் இரண்டுக்கு ஆகாது, அனைவருக்கு தெரியும் பகை. ஆக அந்த பாம்பினால் நாகத்தினால் விச ஏறிய அந்த கீரி ஓடி சென்று நாகவேர் என்று சொல்லக்கூடிய அந்த விச அந்த மருத்துவ செடியை நாடி வேரை பறித்து அது சாப்பிடுவதை பார்க்கின்றான். அவருடைய மருத்துவம் அப்படித்தான் தொடங்கியது. இன்றும் விசக்கடிக்கு நாகவேரை தேடுகிறோம் என்று சொன்னால் இன்றைக்கு எல்லாத்துக்குமே அந்த தாவர வேர்கள் தான் அடிப்படை காரணம். தாவரங்கள் தான் மருத்துவத்தின் அடிப்படை. தாவரத்தினுடைய வேர்கள், தாவரத்தினுடைய பட்டைகள், தாவரத்தினுடைய இலைகள், தாவரத்தினுடைய காய்கள், பழங்கள், பூக்கள் அனைத்தும் மருத்துவ பொருளாக அவனுக்கு அவன் காலகட்டத்தில் அதனோடு பயின்று பயின்று வாழ்ந்து அங்கே இருந்து எடுத்துக்கொள்கிறான். அப்படி எடுத்துக்கொண்ட அந்த மருந்து பொருள்தான், ஆவரங்கள் தான் அவனுக்கு மூலிகை மருத்துவத்தினுடைய, என்று நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேமே, இந்த மூலிகை மருந்து என்பது கிட்டத்தட்ட இந்த 1000 ஆண்டுகளுக்கு முன்பே அவன் போலச் செய்தல்களாக அவன் பெற்றுக்கொண்டவை. இயற்கையோடு இயற்கையாக வாழ்ந்த காலத்திலேயே மூலிகையில் உள்ள பகுதிகளிலே வாழ்கிறான், நீர்நிலை பகுதிகளில் உள்ள பகுதிகளிலே அவன் இனக்குழு வாழ்க்கையை தொடங்குகிறான். சமண முனிவர்கள் தங்கியிருக்கின்ற இடங்களிலே பார்க்கலாம், அவர்கள் தங்கியிருக்கின்ற இடங்களிலே எப்படியும் ஒரு நாளைக்கு 4-5 முறையாவது நீர் அருந்த வேண்டும். அந்த பாறைகளிலே குகைகளிலே அவன் வாழ்கிற பொழுது தண்ணீருக்கு என்ன செய்வான், ஆகவே தண்ணியிலே அந்த தண்ணி கலங்காமல் பூச்சி புழு அல்லது வராமல் இருப்பதற்காக மூலிகை செடிகளிலே அங்கு வளர்த்து அந்த மூலிகை செடிகளே போடுவதற்கான குழிகளை இன்று நாம் பார்க்கலாம். எங்கெங்கெல்லாம் பிராமி தொல் தமிழ் எழுத்துக்கள் இருக்கிறதோ அங்கெல்லாம் எங்கெல்லாம் அந்த அந்த இடத்தில் சமண முனிவர்கள் இருந்து கல்வி அறிவை போதிக்கின்ற அந்த இடமாக இருக்கின்ற அந்த இடங்களிலே அவர்கள்தான் முதல் நமக்கு வந்து தமிழகத்திலே கிட்டத்தட்ட
மருத்துவ தானம் என்று சொல்லக்கூடிய, கல்வி தானம் என்று சொல்லக்கூடிய, உணவு தானம் என்று சொல்லக்கூடிய, அடைக்கல தானம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிறுவனமாகப்பட்ட அந்த சமணர்கள் தமிழகத்திற்குள்ளே இவற்றையெல்லாம் தானங்களாக வழங்கின. குறிப்பாக கல்வியையும் மருத்துவத்தையும் பணத்தை பெற்று அதை கொடுப்பது அல்ல. இன்றும் கூட அந்த வழக்காறு காணப்படுகிறது. தொடர்ச்சியாக நம்முடைய வழக்காறு இன்று வரை நம்முடைய தமிழகத்திலே மிக சிறப்பான முறையில் இந்த வழக்காறுகள் நடைபெற்று வருவதை பார்க்கின்றோம். இன்றும் பல மருத்துவர்கள், கிராம மருத்துவர்கள் அமாவாசை தோறும் அவர்கள் வீடுகளிலே பார்த்தீங்களா, அந்த பகுதியில் இருக்கிறவர்கள் சென்று மருந்துகள் பெற்றுக்கொண்டு வருவார்கள். ஒரு பைசா வாங்க மாட்டாங்க. விஷக்கடிக்கு மருந்து கொடுப்பவர்கள் மந்திரிக்கின்ற ஒரு வழக்காறுகள், நம்பிக்கை வழக்காறுகள் உண்டு. வேப்பிலை எடுத்துக்கொண்டு மந்திரிப்பார்கள் விஷம், அத்து போகும். ஆக வெளியே சொல்லப்படாத மொழி மந்திர மொழி. தொல்காப்பியர் சொல்லுகின்ற அந்த வாயுரை என்று சொல்லுகிற அந்த தொல்காப்பியர் சொல்லுகின்ற அந்த மந்திர மொழியை பார்க்கின்றோம். வேத மொழியை எழுதப்படக்கூடாது, அது ஓரலாக வாய்மொழியாகத்தான் வரணும். அது வைப்ரேஷனுக்கு தான் அதுக்கு ஆற்றல், வெள்ளை அணுக்கள் ஆற்றல் பெருகும் என்று சொல்வார்கள். இப்போது அறிவியலாளர்கள் அந்த ஓங்கார மந்திரத்தை இப்பொழுது அவர்கள் உறுதி செய்திருக்கிறார்கள். நம்முடைய தேவார திருவாசகம் அதுபோன்று வேதம், தமிழ் வேதம் என்று சொல்லுகிறார்கள். அந்த பதிகத்தை பாடினால் திருமணமாக, அந்த பதிகத்தை பாடினால் குழந்தை பெயர்கின்றது, அந்த பதிகத்தை பாடினால் விஷம் அற்றுப்போய் விடுகிறது. திருநாவுக்கரசர் அது போன்ற அவருடைய வரலாறை பார்க்கிற போது நாம் பார்க்கலாம், பாம்பு கடித்தவர்களை அந்த நோயில் இருந்த பதிகத்தை பாடி குணப்படுத்துகிறார். ஞானசம்பந்தரை திருநீற்று பதிகம் பார்க்கின்றோம். ஆக பக்தி இயக்க காலத்தில் மிகப்பெரிய பிரளயம். ஆக பக்தி இலக்கிய காலத்தில் கால்நடை பயணமாக மேற்கொண்டு பக்தியை மட்டும் வளர்க்கவில்லை, கால்நடை பயணமாக சென்று ஊர்தேரும் ஊர்தேரும் சென்று சோசியல் சர்வீஸ் எனப்படுகின்ற சமூக சேவையாளர்கள் அவர்கள், லாயன்மார்களும் ஆழ்வார்களும், அவர்களுடைய சமூக சேவையிலே மருத்துவ பணி என்பது மிக மிக முக்கியமானவை. இங்க கொங்கு நாட்டு பகுதியிலே சுந்தரர் வருகிறார், அவினாசியிலே முதலையை விழுங்கிய ஒரு பாலகனை அந்த தாய் அழுது கொண்டிருக்க அழுகுரலை கேட்டு அந்த அழுகுரலை ஞானசம்பந்த பள்ளக்கிலே வந்தவர் அவினாசியை நோக்கி நடந்து வருகிற பொழுது, அவினாசி கோயிலை நோக்கி நடந்து வருகிற போது அந்த சாலையிலே அழுகுரல் கேட்டு என்ன அழுகுரல் என்று கேட்கிறார். முதலை என்னுடைய பையனை விழுங்கி இத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டன. உடனே அந்த குளத்திற்கே சென்று முதலாய் பிள்ளை அந்த பதிகத்தை பாடுகிறார். குழந்தையை பெற்றிருக்கிறார். இது மித்தாக இருக்கலாம், நம்ப முடியாத நிகழ்ச்சியாக இருக்கலாம், ஆனால் முதலையில் இருந்து அந்த பாலகனை பெற்று அல்லது அந்த சூழலில் இருந்து விடுவித்து இருக்கிறார் என்பது உண்மை. அது காலம் சில சில அது சில கற்பனை கதைகளாக இருக்கலாம். அவர்களுடைய பணி என்ன? ஆக சைவ பணி என்பது சைவர்களும் வைஷ்ணவர்களும் தமிழகத்திலே கால்நடையாக சென்றது மத பிரச்சாரம் மட்டுமல்ல, மக்கள் பணியாற்றினார்கள். உளவாரப்படை என்ற ஒரு கருவியை ஏந்தி கொண்டு திருநாவுக்கரசர் ஊர்தோறும் சென்றார், ஊர்தோறும் சென்றார், ஒவ்வொரு கோயிலும் சுத்தப்படுத்தினார். ஏன்னா கோயில் இல்லாத ஊர் பால், ஒவ்வொரு கோயிலும் அந்த ஊரினுடைய மையம். அந்த கோயில் கடவுள் வழிபாட்டு தலமாக இல்லை, அந்த மக்களுக்கு அடைத்து வகையான பணியும் செய்கின்ற ஒரு பணியை மேற்கொண்டது. கோயில்களும் மடங்களும் இல்லை என தமிழர் மருத்துவம் இல்லை. தமிழர் மருத்துவனுடைய அடையாளமே கோயில்கள் தான். இடைக்காலத்திலே மடங்கள் தான் கல்வெட்டு சொல்லுகிறது, ஆதாரப்பூர்வமாக சொல்ல இருக்கிறோம், பார்க்க இருக்கிறோம். தொடர்ச்சியான ஒரு மருத்துவம் நமக்கு இருக்கிறது, தொடர்ச்சியான மருத்துவம் ஆச்சரியமாக இருக்கிறது. இன்றைக்கு நமக்கு ஓலைச்சுவடிகளில் கிட்டத்தட்ட 60% அல்லது 70% ஓலைச்சுவடி, மருத்துவ ஓலைச்சுவடி என்பது இன்றைக்கு உண்மையாகிவிட்டன. மருத்துவ ஓலைச்சுவடிகள் 100 ஓலைச்சுவடி நமக்கு தமிழகத்திலே கிடைக்கிறது என்று சொன்னால் 70 ஓலைச்சுவடி மருத்துவ ஓலைச்சுவடி, நோயை குணப்படுத்துகிற ஓலைச்சுவடி, விலங்கு மருத்துவ ஓலைச்சுவடி, குழந்தை மருத்துவ ஓலைச்சுவடி, ஜாதக ஓலைச்சுவடி. மருத்துவம் என்பது தமிழர்களுக்கு கைவந்த கலை.
மிகப்பெரிய சாதனையை அவர்கள் செய்திருக்கிறார்கள், அறுவை சிகிச்சை செய்திருக்கிறார்கள். கல்வெட்டில் மிக சான்றாதாரமாக நாம் பார்க்க இருக்கிறோம். ஆதுலர் சாலை என்று சொல்லுவார் கல்வெட்டுகளில் பார்க்கின்றோம். ஆக தொடர்ச்சியாக நமக்கு தொடர்ந்து நமக்கு ஏனென்றால் இது ஒரு வரலாற்று இனம், அதான் மிக முக்கியம். இந்த நீண்ட நெடிய வரலாற்று இனம் உலகத்தில் பெருமைக்காக அல்ல, வேற எந்த இடத்திற்கும் கிடையாது. ஆகவே இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு தொடக்க காலத்தில் இருந்து நீண்ட நெடிய ஒரு வரலாறு இருப்பதனால் அனுபவ அறிவு என்பது இயல்பிலேயே இந்த இடத்துக்கு அமைந்துவிட்டது. ஆகவே தமிழர்களுடைய கலை பண்பாடு பார்ப்பமையானால் மற்றவற்றிலிருந்தும் முதன்மை பெற்று சிறந்து விளங்கி இருப்பதை நாம் பார்க்கலாம். ஆக கிட்டத்தட்ட நமக்கு வந்து 40,000 ஆண்டுகளுக்கு முன்பே எக்ஸ்ரேக்கு குகை ஓவியத்தின் மூலம் விலங்குகளுடைய உருவத்தை, விலங்குகளுடைய மனித உருவத்தில் மனித உடம்பிலே இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸை, செயல்பாட்டை கண்டிருக்கிறார்கள். ஆக நமக்கு மொழி தோன்றியே கிட்டத்தட்ட 3,000 ஆண்டுதான் சொல்லுகிறார்கள். ஆக மொழி பேச தெரியாத காலத்திலேயே அறிவியல் வளர்ந்து விட்டது, மருத்துவம் வளர்ந்து விட்டது, உடல் கூற்றியலை அவர்கள் அறிந்து கொண்டு விட்டார்கள் என்பதை அந்த எக்ஸ்ரே ஓவியம் படம் பிடித்து நமக்கு காட்டுகிறது. பல நாடுகளிலும் எக்ஸ்ரே ஓவியங்கள் இருக்கும், வடநாட்டிலும் இருக்கிறது. ஆக அங்கே இருந்து நம்முடைய தேவை, இந்த மண்ணில் வாழ வேண்டும் என்று சொன்னால் இந்த மண்ணில் கேட்ப வாழ வேண்டிய ஒரு சூழலை அவர்கள் வழக்காட்சிகளில் பார்ப்போமே. ஆனால் அந்த சூழல் மிக சிறப்பாக அமைந்திருப்பதை நாம் பார்க்கலாம். அண்மை காலத்தில் தான் நம்ம வந்து வேறொரு வாழ்க்கை முறைக்கு மாறிவிட்டோம். அப்படி பார்க்கிற பொழுது நமக்கு அந்த தாவரங்கள் தான் இவருக்கு ஒரு மூலிகையாக இருந்து அனைத்து நோய்களுக்கும் குணப்படுத்துகின்ற தன்மையை ஏற்கனவே சொன்னது போல் பறவை விலங்குகளிடமிருந்து பெற்றுக்கொண்ட அந்த கருத்தின் அடிப்படையில் போலச் செய்தலாக பெற்றுக்கொண்ட படிப்படியாக முன்னேறி கிட்டத்தட்ட ஒரு மூலிகைகளை கையாளுகின்ற திறனை பெற்றிருக்கின்றார். இதிகாச காவியங்களிலே பார்க்கலாம், லட்சுமணன் வீழ்ந்து கிடக்கின்ற பொழுது அனுமனுடைய அந்த தாவர மூலிகை மலையை, சஞ்சீவி பந்தினி மலையை தூக்கி கொண்டு வருவது, ஆக அந்த நெடி அது போன்ற மூலிகைகள் முழுக்க முழுக்க உலகத்திலே மேற்கு தொடர்ச்சி மலையில அதிகமான மூலிகை ஆற்றல் பெற்ற மூலிகை தாவரங்கள் இருக்கின்ற ஒரு பகுதியாக காடாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம் நம்முடைய பகுதியிலே. ஆகவே இது தொடர்ச்சியாக பதிவு செய்யப்பட்டு இலக்கியத்திலும் பதிவு செய்யப்பட்டு வருவதை வந்திருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆக மருந்து மரம் மூலிகை தாவரமாக மரத்திலிருந்து வந்ததுதான் மருந்து என்ற சொல். மரம் மரும் மருந்து. ஆக மரத்தினுடைய ஒவ்வொரு பாற்றும் இவனுக்கு ஒவ்வொரு பகுதியும் நோய் நீர் நோய் நீக்க பயன்படுத்திய காரணத்தினால்தான், மருந்திலிருந்து நோயை குணப்படுத்த அந்த தாவரம் பயன்படுத்தப்பட்ட காரணத்தினால்தான் அது மரம் என்ற சொல்லிலிருந்து மருந்து என்ற சொல் வந்திருப்பதை நாம் பார்க்கின்றோம். இயற்கையோடு இயற்கையாக வாழ்ந்த ஒரு மனிதன் இயற்கை வாழ்விலிருந்து தொடர்ச்சியாக நாம் பார்க்கின்ற பொழுது ஏராளமான சான்றுகளை நாம் பார்க்கின்றோம். அந்த அப்படி தோன்றிய அந்த மருந்து கலையாக மாறுகிறது, மருத்துவ கலையாக மாறுகிறது. பிறகு தொழில் சார்ந்த தொழில் கலைஞர்களாக பணம் பெறுகின்ற தொழில் சார்ந்த கலையாக மாறுகிற பொழுது மருத்துவர் என்ற ஒரு குழு ஒரு இனம் உருவாகிறது. இன்று வரை வழக்காற்றில் தொடர்ச்சியாக மருத்துவ குழு மருத்துவ இனம் தொடர்ச்சியாக தமிழகத்திலே அண்மை காலம் வரை மிக முக்கியத்துவம் பெற்ற ஒரு குழுவாக இருந்தார்கள். அப்பட்டர்கள் என்று சொல்லக்கூடிய நாவிதர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் தான் மருத்துவர்கள். அண்மை காலம் வரைக்கும் அவர்கள் தான் ஒவ்வொரு ஊரிலும் மருத்துவம் பார்த்தார்கள். பேறு காலத்திலே மருத்துவச்சி தான் வந்து அந்த ஊர்களிலே வந்து மருத்துவம் பார்த்தார்கள்.
இந்த மருத்துவம் பார்க்கின்ற இந்த கலையை நாம் சிற்ப கலையிலும் பார்க்கின்றோம். இடைக்காலத்திலே ஆச்சரியமாக இருக்கிறது. வெளிப்படையாக அனைவரும் சந்திக்கின்ற இடத்திலே அனைவரும் தெரிந்து கொண்டிருக்க வேண்டும். அதை பார்க்க இருக்கிறோம். இப்படி நாம் வந்து ஒவ்வொரு காலந்தோறும் நாம் வந்து மருத்துவ கலையில் மிக அருமையான ஒரு சூழலில் வந்திருப்பதை பார்க்கிறோம். அறுவை செய்வதனால் அவன் வைத்தியன் என்ற பெயரை பெறுகிறான். மிக கூரான சிறிய கத்திகளை அவன் பயன்படுத்துகிறான். தனாவிதர்கள் கத்தியை பயன்படுத்துகிறார்கள். அவர்களைத்தான் ஆபரேஷன் என்று சொல்லப்படுகின்ற கத்திகளை அறுப்பதற்கு அந்த கத்தி பயன்படுகிறது. ஆயுதம் என்று அதற்கு பெயர். ஆக கத்தியால் அறுவை செய்யும் மருத்துவம் சக்தி மருத்துவம் என்று தமிழில் இடம் பெறுகிறது. சக்தி மருத்துவம், இது சிந்து சமவெளி நாகரிகத்திலே பார்க்கின்றோம் இந்த மருத்துவ முறையை. ஆக இது போன்று நம்முடைய பாரம்பரிய நம்முடைய மருத்துவத்தின் ஒரு பெரிய அடிச்சுவிடும் ஒரு அருமையான ஒரு அடித்தளத்தை நாம் பார்க்கின்றோம். உணவே மருந்து, மருந்தே உணவு என்ற கலையை கற்றுக் கொடுத்த ஒரு இனம் ஆங்கில மருத்துவத்தில் கிடையாது. ஆங்கில மருத்துவர்கள் இதை சொல்ல மாட்டாங்க. ஆனால் நோய்க்கும் உணவுக்கும் அடிப்படை காரணம் என்பது நம்முடைய தமிழ் மருத்துவம் சொல்லுகிறது, சித்த மருத்துவம் சொல்லுகிறது, நம்முடைய பாட்டி மருத்துவம் சொல்லுகிறது, நம்முடைய குடும்ப மருத்துவம் சொல்லுகிறது, பாரம்பரிய மருத்துவம் சொல்லுகிறது, வழக்காற்று மருத்துவம் சொல்லுகிறது. உணவுக்கும் நோய்க்கும் மிக நெருங்கிய தொடர்பு உண்டு. அதுவும் குறிப்பாக அமாவாசை. மருந்து உற்பத்தி செய்கின்ற போது மருந்து தயாரிப்பதில் கூட அமாவாசையும் பௌர்ணமியும் பார்த்துதான் வரும் அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். ஆக மருந்து பொருளை தயாரிப்பதில் கூட அவர்களுடைய ஒரு கலையை நாம் பார்க்கலாம். இளம் பனி அல்லது இளம் வெயில் நேரத்தில் அவர்கள் பதப்படுத்தி அந்த மருந்து பொருளை உருவாக்குவதை நாம் பார்க்கின்றோம். தொடர்ச்சியாக நாம் பார்க்கின்றோம். ஆக இவர்கள் இந்த உணவு மருந்து என்கின்ற உணவே மருந்து, மருந்தே உணவு என்கின்ற ஒரு கலையை இவர்கள் கட்டியிருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே செடி கொடி தோன்றிய காலம் மருத்துவ காலமாக சொல்லலாம். ஆக நாட்டு வைத்தியத்தை நமது நாட்டை பொறுத்தவரை மூன்று வகையாக பிரிக்கின்றோம். ஒன்று சித்த மருத்துவம், மற்றொன்று ஆயுர்வேத மருத்துவம், மற்றொன்று யுனானி மருத்துவம். இதெல்லாம் ஆங்கிலேய மருத்துவத்திற்கு முன் இந்த நாட்டிலே பயின்ற பாரம்பரிய மருத்துவம் நம்ம நாட்டு மருத்துவம். சித்த மருத்துவம் என்பது தமிழ் மருத்துவம், ஆயுர்வேத மருத்துவம் என்பது வடமொழி மருத்துவம், யுனானி என்பது உருது மருத்துவம். ஆக வடக்கே ஆயுர்வேத மருத்துவம், தெற்கே சித்த மருத்துவம் பெருசெல்வாக்கு பெற்று வளர்ந்து வந்தது நம்முடைய பாரம்பரிய மருத்துவம். இப்போதை விட்டுவிட்டோம். நகரிய கலாச்சாரத்தினால், அந்நிய கலாச்சாரத்தின் வருகையினால் நம்முடைய மருத்துவத்தை நாம் இழந்து நம்முடைய மருத்துவம் சாதாரண மருத்துவ முறை அல்ல. நம்முடைய சுரேஷ் மதிப்பிற்குரிய சுரேஷ்குமார் அவர்கள் சொன்னது போல நம்முடைய இந்த கொரோனா பேரிடில் இந்த கொரோனாவிலிருந்து காப்பாற்றியது எது? இந்த கொரோனாவில் என்ற ஒரு கொடிய வைரசத்திலிருந்து தற்காத்து கொண்டார்கள் என்று நான் சொல்ல வேண்டும். ஒவ்வொரு கிராமங்களோரும் மஞ்சள் நீரும் விலகும், அவர்கள் பயன்படுத்துகின்ற இஞ்சியும் அல்லது அந்த எலுமிச்சையும், ஆக நோய் எதிர்ப்பு சக்திக்கான அத்தனை பொருள்களையும் கிராமத்தில் உள்ள அத்தனை பேர்களும் அதை பயன்படுத்த தொடங்கினார்கள். வேப்பிலையும் ஆக அந்த நோயை விரட்டுகின்ற எதிர் இந்த ஒரு மரபு நம்ம தொடர்ச்சியாக திருவிழாக்கள் நடைபெறுகிறது என்று சொன்னால் மகிழ்ச்சியாக தொடங்குகின்ற கூட்டம் கூடுகிறது. தனித்துவத்தை அப்பயே நாம் தனிமைப்படுத்துகின்ற விதத்தை அப்பயே நாம் கண்டறிந்து விட்டோம். அந்த திருவிழாக்களிலே வருகிற கூட்டம் சேரும், கூட்டம் சேர்ந்தால் அங்கு பல்வேறு வைரஸ் பரவும் என்பது தெரிந்துதான் அவர்கள் மஞ்சள் நீர் விளையாட்டு என்பதை தமிழருடைய புனிதமான விளையாட்டாக ஒவ்வொரு ஊரிலும் அவர்கள் உரிமையோடு விளையாடுகின்ற விளையாட்டாக மஞ்சள் நீர் அடித்து விளையாடுவார்கள். ஆக இந்த மஞ்சள் நீர் விளையாட்டு என்பது ஒரு புனித திருவிழாவினுடைய விளையாட்டு என்பது நோய்கிருமியை அகற்றுவதற்கான அந்த விழாவினுடைய இறுதி நாளிலே அந்த கூட்டம் சேருகின்ற அந்த நாளிலே இப்படி ஒரு ஆபத்து வந்திருக்கிறது, அதிலிருந்து தங்களை தற்காத்துக் கொள்வதற்கு மஞ்சள் நீர் விளையாட்டு. கார்த்திகை தீபமா சொக்கபானம் கொளுத்துதல். ஆக நெருப்பு என்பது சாம்பல் நிற பண்பாட்டிலிருந்து வந்திருக்கிறது, ஆதிகாலத்திலிருந்து. ஆக சாம்பல் பண்பாடு என்று சொல்லுகின்ற அந்த பண்பாட்டிலே
சாணத்தில் கடைசியாக அந்த நாடோடி இனக்குழு மக்கள் ஒரு இடத்திலிருந்து அடுத்த இடத்திற்கு செல்லுகிற பொழுது தாங்கள் வளர்த்த கால்நடைகளை அந்த நெருப்பிலே அவர்கள் ஓடவிட்டு கடைசியாக அவர்கள் செல்வார்கள். அதுதான் இன்று தீமிதி விழா. இன்று வரை வழக்காற்றில் தமிழுடைய வழக்காற்றில் நெருப்புக்கு நெருப்பு என்ற ஒன்று தொடர்ச்சியாக வருகிறது. அக்னி என்று சொல்லுகின்ற ஒன்றை நாம் பார்க்க வேதத்திலிருந்து தொடங்குகிறது. பிராமணர்கள் அந்த நெருப்பை காப்பாற்றி வந்தார்கள். ஊருக்கு நெருப்பை கொடுத்தவர்களாக அவர்கள் அந்த நெருப்பை காப்பாற்றினார்கள். அந்த நெருப்பை காவல் காக்கின்றவர்களாக அவர்கள் இருந்தார்கள். பிராமணர் என்ற சொல்லுக்கு கொடை என்று பொருள். அவர் மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடியவர்கள் என்று வருகிறது. ஆகவே நெருப்பு என்கின்ற அக்னி என்று சொல்லுகின்ற அவர்களை காவல் காத்தவர்கள் ஒரு காலகட்டத்தில், தீப்பிடியில் இல்லாத காலகட்டத்தில் அந்த நெருப்பை அவர்கள்தான் அதை ஊதி ஊதி அதை அணையாமல் இரவு பகலாக காத்து கொண்டிருந்தார்கள். அந்த நெருப்பு இன்று பார்த்தீங்கன்னா அது வந்து நமக்கு வந்து கால்நடை சமுதாய காலத்தில் அது சாம்பல் பண்பாடு என்று சொல்ல உலகம் முழுவதுமே இருக்கிறது. நாடோடி எனக்கு வாழ்க்கையில் அந்த தீமதி விழா என்று இன்று நடத்துவதற்கு காரணம் அந்த சாம்பல் நிற பண்பாட்டிலே விலங்குகளை அப்படி ஓட்டு அந்த குளிர் அந்த மழை காலங்களிலே உண்ணி என்று சொல்வார்கள். சில கிருமிகள் அந்த ஆடு மாடுகளிலே ஒட்டி கொண்டிருக்கும். அந்த ஆடு மாடு மேய்த்தவர்களுக்கு தெரியும். ஆகவே அந்த கிருமிகளை நெருப்பில் ஓட்டுகின்ற பொழுது அந்த கிருமி இறந்துவிடும். ஆக இன்றும் அதனுடைய எச்சமாகத்தான், புனித தன்மைக்காகத்தான், நோய் நீங்குவதற்காகத்தான் விழாக்களிலே தீமதி விழா என்று இன்று வரை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த இது போன்ற தொடர்ச்சியாக ஏராளமான சான்றுகளை நாம் இந்த மருத்துவத்தை பற்றிய செய்திகளை நாம் சொல்ல முடியும். ஆக தமிழ் மருத்துவத்தினுடைய உச்சகட்டம் என்னென்னா குறிப்பிட்ட காலத்தில் பிடிக்க வேண்டும் சொல்றோம். உலோகங்கள் 9, ரத்தினங்கள் 9, பாசாணங்கள் 9, இது சித்தர்களுடைய உச்சகம். ஒரு அனுபவத்துல மருத்துவ கலையினுடைய உச்சத்துக்கு வந்துட்டான். உலோகங்கள் 9 நவலோகம், ரத்தினங்கள் 9 நவரத்தினம், பாசாணங்கள் 9 நவபாஷாணம். நவபாஷாணத்தை கண்டுபிடித்தவர்கள் தமிழ் சித்தர்கள். இரும்பையும் உருவாக்கினார்கள், தங்கத்தையும் உருவாக்கினார்கள் மூலிகையிலிருந்து. ஆக இந்த 27 பஸ்பமாக்கும் முறை சித்த வைத்தியத்திற்கு மட்டுமே உண்டு, உலகில் வேறு எங்கு கிடையாது. உலோகங்கள், ரத்தினங்கள், பாஷாணங்கள் 3, 9, 27, இந்த 27 பொருள்களை வைத்துக் கொண்டு பஸ்பமாக்கும் முறையை சித்தர்கள் கண்டுபிடித்தார்கள். இன்றும் பழனி பகுதியிலே சில சித்தர்கள் இருக்கிறார்கள். சித்த பாரம்பரியம் இருக்கிறது. திருவண்ணாமலை பகுதியிலே இன்றும் சில சித்தர்கள் இருக்கிறார்கள். அவங்க சாப்பிட மாட்டாங்க, காற்றையை சுவாசித்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சாப்பாடு அவசியம் இல்லை, சாப்பிட்டுதான் வாழணும்னு அவசியம் இல்லை, அந்த கலையை கற்றிருக்கிறார்கள். ஆக இந்த சித்து நம்ம அந்த டாபிக்ல போனா அது ஒரு பெரிய டாபிக், பெரிய தலைப்புக்குள்ள போக வேண்டியது இருக்கும். சத்சித்தானந்தம், உயிர் உடல். ஆக இதை நன்கு புரிந்து கொண்டு மிகப்பெரிய ஒரு அறிவியலை முறைப்படுத்தி வளர்த்தெடுத்தவர்கள் சித்தர்கள். இதுதான் தமிழ் மருத்துவம். காலத்தால் முந்தியது, விலையால் குறைந்தது, கையாள்வதில் சிறந்தது, பலனால் மிகுந்தது, தகுதியால் உயர்ந்ததுதான் தமிழ் மருத்துவம். அது மட்டுமல்ல, ஒத்தை மருந்துன்னு சொல்லுவான். பூண்டு, கடுகு, வெங்காயம், தேங்காய் ரொம்ப எளிமையா இருக்கும். நம்ம மருத்துவம் இது ஒத்த மருந்துன்னு சொல்லுவோம். ஒத்த மருந்து, ஒத்த மருந்துன்னு சொல்லுவான். ஒருவேளை மருந்து, பாம்பு கடியா வாழப்பட்ட சாறு, கூரான் கடியா பனைவெல்லாம், பால் கட்டிக்கிச்சா தாய்மார்களுக்கு மல்லிகைப்பூ கட்டுதல், ஆக நட்டுவாக்கிலியா கொப்பரை தேங்காய் என்று சொல்லக்கூடிய ஒருவேளை மருத்துவம். ஏராளமான மருத்துவ முறைகள் உண்டு. இன்னும் முரட்டு மருத்துவம், கால்நடை மருத்துவம். கால்நடை மேய்த்து கொண்டிருக்கின்றவர் சொக்கி வீச்சுமா,
காதை அறுத்து விடுவோம். நம்ம காதுக்கு தோடு, காது குத்துதல் ஒரு புனிதமான ஒரு இந்து பண்பாட்டிலே காது குத்துதல் என்பது மிக முக்கியமான பண்பாடு. அறிவியல் பூர்வமான அறிவுக்கும் காது குத்துதலுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு. இன்றும் நம்முடைய பகுதிகளிலே, குறிப்பாக கிராமிய பகுதிகளில் தான் அதுக்கு வழக்காறு இருக்கிறது. சொந்தக்காரங்களெல்லாம் கூப்பிட்டு ரேடியோ அலைபேசியெல்லாம் வைத்து அழைத்து காதணி காதுகுத்து திருவிழா, காதுகுத்து விழா என்று முறை மாமாவை அழைத்து மிக சிறப்பு செய்வார்கள். மொட்டை அடிப்பார்கள். எல்லா மருத்துவ முறை மொட்டை அடிப்பதும் காது குத்துவதும் ஆக இவர் நம்முடைய சடங்குகளில் நடத்தப்படுகின்ற ஒவ்வொரு சடங்கு கற்பனை கிடையாது, எதுவுமே கற்பனை கிடையாது. நம்முடைய சம்பிரதாயம், நம்முடைய மரபு மருத்துவம் சார்ந்தது தான், அத்துணையும் மருத்துவம் சார்ந்தது தான். ஆக ஓலைச்சுவடி எடுத்துக்கிட்டா அவ்வளவு ஓலைச்சுவடி, எல்லாம் மருத்துவ ஓலைச்சுவடி தமிழர்கள். ஆக இவர்கள் இங்க மருத்துவர்கள் எங்கேயோ ஒரு மருத்துவர்கள், வீட்டு மருத்துவர்கள், அனைவருக்கும் மருத்துவம் தெரியும். காய்ச்சலா தலைவலியா அவர்களே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்குவாங்க. அனைவருக்கும் அந்த மருத்துவம் தெரியும். அதான் பாரம்பரிய மருத்துவம், வழக்காற்று மருத்துவம். அதற்கு தான் இந்த தலைப்பை வைத்தேன், தமிழ் வழக்காற்றில் மருத்துவ கலை என்பது. குடும்ப மருத்துவம் எல்லாருக்கும் தெரியும், அதுல சில ஸ்பெஷலிஸ்ட் இருப்பான். அவர்களுக்கென்றே சில, அந்த குடும்பங்களுக்கென்றே சில மருத்துவர்கள் இருப்பாங்க, வருவாங்க. நாம் அந்த மருத்துவ கலைகளை எல்லாம் நகர்ப்புறத்தில் இருக்கிறவர்கள் சற்று விட்டு விட்டார்கள். இப்போது இயற்கை அங்காடி என்பது சற்று விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தி இருக்கிறது. கொரோனா என்ற வைரஸும் இப்பொழுது சற்று விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது, அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. நம்முடைய அறிவியல் அச்சுறுத்தி கொண்டிருக்கின்றன. ஆக இந்த அறிவியல் அச்சுறுத்தலிலிருந்து விடுபட வேண்டும் என்று சொன்னால் நாம் பாரம்பரிய மருத்துவத்தில், வழக்காற்று மருத்துவத்திற்கு வந்துதான் ஆக வேண்டும் என்ற ஒரு நிலையை மனித சமுதாயத்தை ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். இந்த கொரோனாவுக்கான ஒரு மருத்துவ சிகிச்சையே பேசலாம் நினைச்சேன். இன்றைக்கு கிராமங்களில் இந்த மருத்துவர்கள் இருக்கிறார்கள், சரி செய்கிறார்கள், கவலைப்படாமல் அந்த மருத்துவத்தை அவர்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு தெரிகிறது. ஆகவே அந்த எதிர்ப்பு சக்தியை அவர்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய மருத்துவ முறையானது தொடர்ச்சியாக இருந்து கொண்டுதான், வழக்காற்றாக இருந்து கொண்டுதான் இருக்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். இது போல ஏராளமா தொலைச்சிட்டோம், அழிந்து போன நூல்கள் ஏராளம் நமக்கு தெரிய. போகர் 700 காணாம போயிடுச்சு, அகத்தியர் 12 காண்டம் எங்க போச்சுன்னு தெரியல, போகர் 8000 அருமையான மருத்துவ நூல் இழந்துட்டோம், 7 காண்டம் இழந்துட்டோம், கோரக்கர், கொங்கணர், மச்சமுனி, சிவபாக்கியம், ராமதேவர், திருமூலர் திருமந்திரத்தில் சில பாடல்கள் தான் நமக்கு கிடைத்துக் கொண்டிருக்கின்றன. ஆக தமிழ் பாரம்பரியத்தில் குறிப்பாக சித்தர்களுடைய நூல்களை எல்லாம் நாம் ஏராளமான நூல்களை இழந்துவிட்டோம். இதை இருக்கின்ற நூல்களையும் இருக்கின்ற சித்தர்களுடைய கருத்துக்களையும் ஆய்வு செய்வதற்கு இன்றைக்கு நாம் இல்லை, அதை இழந்து விட்டோம். ஆங்கில மருத்துவத்தினுடைய தாக்கம் நம்முடைய தமிழ் மருத்துவத்தினுடைய பாரம்பரியத்தையும் வளர்ச்சியையும் அது மிகப்பெரிய ஒரு இடையூறாக தடையாக இருந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். சங்க இலக்கியத்தில் பாருங்க, பாரம்பரியத்தை பார்த்து ஆச்சரியப்படுவீங்க. நக்கீரருடைய தந்தை ஆசிரியர் கணக்காயர் மகனார் நக்கீரனார். ஆசிரியர் பெயரை சொல்லி சொல்வதை பார்க்கலாம். கணக்காயர் இல்லாத ஊர் நன்மை பயாது பார்க்கலாம். ஆக நீங்க பார்த்தீங்க, சங்க இலக்கியங்கள் ஏராளமான மருத்துவ குறிப்புகள் ஏராளமாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஏழாதி, சிறுபஞ்ச மூலம், திரிகடுகம், ஆசாரக்கோவை என்று சொல்லக்கூடிய நூல்கள் எல்லாம் தமிழ் இலக்கியத்திற்கே மருத்துவ பெயரை வைத்திருக்கின்றான் என்று சொன்னால் மருத்துவம் கலையில் இவர்கள் எந்த அளவுக்கு கொடியொட்டி பறந்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். இலக்கியத்தை இலக்கியமாக பார்க்கவில்லை, இலக்கியத்திற்கு மருத்துவத்தினுடைய பெயரை வைத்திருப்பதை வைத்துக் கொண்டு நாம் பார்க்கின்றோம். ஆக மருத்துவம் என்பது மருந்து, சங்ககால மருத்துவர்கள் என்று பார்க்கிற பொழுது இடைக்காடர் சில சான்றுகளை சொல்லி வருகலாம். தொடர்ச்சியாக 2000 முன்பே நாம் பார்க்கின்றோம். கடைச்சங்க புலவர்களை ஒருத்தர் இடைக்காடர் என்று சொல்கிறார்.
அவர் யார்? மதுரைக்கு அருகே இருங்குன்றம் என்ற இடத்துல, கிட்டத்தட்ட குறிப்பாக சொல்ல போனால் அழகர்மலை என்ற இடம், அங்கு மருத்துவமன்ற தலைவராக இவர் இருந்திருக்கின்றார் என்ற குறிப்பை 3:30 என்ற நூலினுடைய பாயிரத்தில் நாம் பார்க்கின்றோம். அதே அகத்தியர், தேரையர் போன்ற ஒரு சில பெயர்களை மட்டும் சொல்லிக் கொண்டு திரளாம் என்று பார்க்கின்றேன். ஆக உடம்பை வளர்த்தேன் உயிரை வளர்த்தேனே, இதை விட சிந்தனை என்ன வேணும்? உடம்பை வளர்த்தேன் உயிரை வளர்த்தேனே என்று திருமூலர் சொல்லுகிறார். ஆக உடம்பு உயிர், தமிழ் எழுத்தும் உயிர் எழுத்து மெய் எழுத்து போலச் செய்தலாகத்தான் மொழியையும் கற்பிக்கின்றான். ஆக எழுத்துல வந்து மெய் எழுத்து உடம்பு, உயிர் இல்லாமல் உயிர் இல்லைன்னா உடம்பு போயிடும். ஆக மெய் எழுத்து வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. ஆக எழுத்துக்களில் உயிர் எழுத்து, உயிர் முக்கியம். ஆக மெய் இயங்க வேண்டும் என்று சொன்னால், உடம்பு இயங்க வேண்டும் என்று சொன்னால் உயிர் அவசியம், உயிர் எழுத்து அவசியம். உயிர் எழுத்து இல்லாமல் மெய் எழுத்து இல்லை. ஆக உயிரையும் மெய்யையும் எவ்வளவு அருமையான அந்த கலையை வந்து கற்று எப்படியெல்லாம் வாழ்க்கையில பயன்படுத்தியிருக்காங்கன்னு பாருங்க. ஆக இப்படி மந்திர ரசவாதத்தை அவர்கள் கற்றிருக்கிறார்கள். நீ பாருங்க, மருத்துவர் என்ற சொல்லாட்சியை தேடினம்னா நற்றினை சொல்லுகிறது, அறவோன் என்ற சொல்லாட்சி சொல்லுகிறது மருத்துவர் என்பதற்கு. கலித்தொகை சொல்லுகிறது மரத்தின் மருத்துவம் என்று சொல்லுகிறது. பரிபாடல் சொல்லுகிறது தேவ மருத்துவர் என்று சொல்லுகிறது, தாமா இருவர் என்று சொல்லுகிறது. சிலப்பதிகாரம் சொல்லுகிறது மருத்துவரை ஆயுள் வேதர் என்று சொல்லுகிறது. மணிமேகலை சொல்லுகிறது மந்திர மாக்கள் என்று சொல்லுகிறது. பெருங்கதை சொல்லுகிறது மருந்தாளர் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறது. திருவள்ளுவர் சொல்லுகிறார் உளைஞ்செல்வான் என்று சொல்லுகிறது. ஆக மூலிகை பிளஸ் மருத்துவர், மூலிகைகளை பயன்படுத்தினும் மூலிகையினாலேயே பெயர் பெற்ற சங்ககால கவிஞர்களும் உண்டு. மூலிகையினாலே அந்த மூலிகை மருத்துவம் செய்ததுனாலே அந்த மூலிகை அவங்க டேலண்ட் பர்சன்ஸ். வெள்ளெருக்கும் பாளையார், அந்த வெள்ளெருக்கம் என்ற மூலிகையை பயன்படுத்தி மருத்துவ வேலையை செஞ்சிருக்காரு. அதனால்தான் அவருக்கு பேரு வெள்ளெருக்கம் பாளையார். அதே கடுகு, கடுகு பயன்படுத்தி கடுகு பெருந்தேவனார், காவட்டனார் என்று மூலிகை ஸ்பெஷலிஸ்டாக சங்க காலத்திலே இருந்து நமக்கு கிடைச்சது கொஞ்சம் தான், எல்லாத்தையும் இழந்துட்டோம். கிடைச்ச நூல் மட்டும் சங்க இலக்கியம் அல்ல. ஆக இழந்தது போக கிடைத்த நூல்களிலே இத்தனை மருத்துவர்களை நாம் பார்க்கின்றோம். புல்காப்பியர் சொல்லுகிறார் வாயுரை வாழ்த்தே வயங்க நாடின் வேம்பும் கடுவும் போல, வேம்பும் கடுவும் போல. ஆக வேம்பும் கடு மருந்தாக பயன்பட்டிருக்கிறது என்பது தொல்காப்பியர். எல்எஸ்டி பீரியட், பிரிஹிஸ்டாரிக் பீரியட்ல தொல்காப்பியம் வந்துருச்சுன்னு சொல்றாங்க, அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி இருந்தாலும் சங்ககாலம் கிபி 2க்குள்ள வந்திருக்கணும். அவர் சொல்றார் வாயுரை வாழ்த்தே. ஆக மருந்துக்கு அவர் சொல்லுகின்ற வார்த்தை வாயுரை என்று சொல்லுகிறார். ஆக வாயுரை என்பது என்ன? வாயினால் சொல்லப்பட்ட மருந்து அவர் பயன்படுத்துகின்றார். மருந்து என்ற வார்த்தை இல்லை, வாயுரை என்ற வார்த்தை. தொல்காப்பியர் பயன்படுத்துகிறார், தொடக்க இலக்கண நூலில் அவர் பயன்படுத்துகிறார். ஆக நோயை அறிந்தான் மருத்துவம் செய்து மருத்துவர், ஊரும் அயலும் சேரியோடும் நோய் மருங்கு அறிஞரும். தொல்காப்பியத்தில் பொருளதிகாரத்தில் வருகின்றவர். ஆக நோயை அறிந்தான், அறிந்த பிறகு, நோயை அறிந்த பிறகு மருத்துவம் செய்த மருத்துவரை பற்றி தொல்காப்பியர் சொல்லுகிறார் ஊரும் அயலும் சேரியோடும் நோய் மருங்கு அறிஞரும். இலக்கண நூலிலே மருத்துவம் பற்றி இன்னும் ஏராளமான செய்திகள் இருக்கு தொல்காப்பியத்தில், நிறைய சொல்லலாம். உங்களுக்கு இன்னும் சொல்றேன், வெச்சி வஞ்சி உளிஞ்சை திம்பை வாகை காஞ்சி பாடான் என்று சொல்லப்படுகின்ற புறத்தினை பூக்கள், புறத்தினையை பற்றிய சொல்லுகின்ற 7 பூக்கள், மலர் மருத்துவம், மண் மருத்துவம் பற்றி பேசுகிறோம், நம்முடைய இந்திய பாரம்பரிய மருத்துவம், காந்திஜி கடைசி வரைக்கும் பயன்படுத்திய மருத்துவம் மண் மருத்துவம். இன்னும் கிராமங்கள்ல போனீங்கன்னா அந்த குளங்கள்ல இருக்கக்கூடிய அந்த வண்டல் மண் இருக்கு, அதை தேய்ச்சி கிராம மக்கள் தலையில பூசிட்டு உட்காந்துருவாங்க கொஞ்ச நேரம். இந்த மண்ணில் தோன்றியவனுக்கு இந்த மண் தான் மருந்து. காந்திஜி இந்த மண் மருத்துவத்தை கடைசி வரைக்கும் பின்பற்றினார்கள் என்பதை பார்க்கின்றோம். ஆக தமிழர்கள் வெச்சி போர், வஞ்சி போர், உளிஞ்சை போர், காஞ்சி போர் ஈடுபடுகிறார்கள். அந்த போர்க்களத்திலே அந்த வீரர்கள் வெட்டப்படுவார்கள், குத்தப்படுவார்கள். ஆக கை கால்கள் இழந்து வாடக்கூடிய ஒரு சூழல். அந்த இடத்திலே இந்த பூக்கள் மலர் மருத்துவமாக பயன்படுகிறது. வெச்சிப்பூ குருதியை அடக்கும் தன்மை உடையது, புண்ணை ஆற்றும். வஞ்சிப்பூ இடுப்புக்கு உறுதி தருகிறது, களைப்பை போக்கும்.
உளிஞ்சை பூ அவன் கோட்டையை சுற்றி முழு முதல் அரணும் முற்றலும் கோடலும் தொல்காப்பியர் சொல்லுகிறார். கோட்டைக்கு உள்ளே இருந்து போர் செய்யணும், கோட்டைக்கு வெளியே இருந்து உள்ளே வருகின்றவன் போர் செய்கின்ற நெடுதல் அடைகின்ற போர் உளிஞ்சை பூ. அது மூட்டு வழியை அந்த உளிஞ்சை பூவை அணிந்து கொண்டு அந்த களத்திற்கு செல்கிறார்கள் இவர்கள். அந்த களத்திலே இவர்கள் இரத்த குருதி கூட அவர்கள் அவர்களுடைய போர்க்களம் அங்கு உயிர் பலிகளாக அங்கு தொடர்கின்ற பொழுது இந்த மூலிகைகள் தான் பயன்படுகிறது. ஆகவே இவர்கள் அடையாளம் அடையாளம் அல்ல, அடையாள பூ அல்ல வெற்றி திணை என்று சொன்னால் அது அடையாள பூ அல்ல. அஞ்சு பூ எஞ்சாம் மன்னசை வேந்தனை வேந்தன் அஞ்சு தக அடல் குறித்தன்று மன்னாசியின் காரணமாக போர் செய்வதோட நோக்கம் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அந்த போர்க்களத்திலே அப்படி போர் என்று போர் ஏற்படுகிறது, என்ன இழப்புகள் ஏற்படும் என்பது நமக்கு தெரியும். ஆக அந்த இடத்திலே அவர்களுக்கு இந்த பூக்கள் தான் அந்த மருந்து பொருளாக பயன்படுகிறது. அதைத்தான் சொல்கிறோம், வெற்றி பூ குருதியை அடக்கும் தன்மையுடையது, உன்னை ஆற்றும். வஞ்சி பூவானது இடுப்புக்கு உறுதியை தருகிறது, அது களைப்பை போக்கும். உளிஞ்சை பூ வந்து மூட்டு வழியை அடக்குகிறது, காயங்களை அது போக்குகிறது. தும்பை பூ மயங்கிய வீரனுக்கு அந்த தும்பை பூ பயன்படுகிறது, மூக்கில் ரெண்டு சொட்டு விட்டா போதும் மயக்கம் போட்டவை எழுந்துருவான். வாகை பூ மயக்கம் முருகின்ற மகிழ்ச்சி, மோகப்பிணி வராமல் தடுக்கக்கூடியது. காஞ்சி பூ நிலை காஞ்சி என்றால் நிலையாமை, காம உணர்வை வராமல் தடுக்குகின்றது, வயிற்று வலியை போக்குகிறது. இது காஞ்சி பூவினுடைய தன்மை. ஆக பாடான் பூ அதுதான் அதனுடைய ஆண்மகனுடைய பெருமையை பேசக்கூடிய இந்த பாடான் என்று சொல்லக்கூடியதற்குத்தான் என்ன பூ என்று நமக்கு தெரியவில்லை. ஆகவே தமிழர்கள் போர்க்கலையில் கூட போர்க்களத்தில் கூட அவர்கள் தங்கள் அடையாளமாக இட்டுக்கொண்ட அந்த வெற்றி வலிஞ்சி தும்பை வாகை காஞ்சி பாடான் என்று சொல்லப்படுகின்ற அந்த எழுவகை பூக்களும் மருத்துவ நலன் கருதி தமிழன் அணிந்து கொண்டு போர்க்களத்திலே போர் செய்த ஒரு மருத்துவ நோக்கு அடிப்படையில் இருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. சங்க மருத்துவ இது உதாரணத்துக்கு இதை நிறைய நம்ம சங்க இலக்கியத்தை பற்றி பேசிக்கொண்டே சொல்லலாம். சங்க மருவியக்கான இலக்கியத்திற்கு வறுமையானால் அங்கு நாம் ஏற்கனவே பார்த்த வெள்ளிருக்கும் மாலையார், கடுகு பெருந்தேவனார், காவட்டனார் பற்றி எல்லாம் பேசணும். மூலிகை மருத்துவர்கள் இவர்கள் இலக்கிய ஆசிரியர்களாகவும் படைப்பாசிரியர்களாகவும் மிகச்சிறந்து விளங்கி இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அதே போன்று மருத்துவம் தாமோதரனார் சங்க காலத்துல மருத்துவம் நல்லாதனர் பட்டம் கொடுத்துருக்கிறான், மருத்துவ பட்டம் கொடுத்துருக்கிறான். ஆக ஒரு வெறும் இலக்கிய படைப்பாசிரியனாக மட்டுமல்ல, கல்லிகை குமரனார் என்று மருத்துவம் தாமோதரனார் என்றும் மருத்துவம் நல்ல சாதனார் என்றும் கல்லிகை குமரனார் என்றும் ஆக மருத்துவ ஆசிரியர்களாக இவர்கள் விளங்கியிருக்கிறார்கள். இதை நான் புரிந்து கொள்ளவில்லை. ஏதோ மருத்துவத்துறையில இருந்திருக்காங்க பேராசிரியர்களாக சொல்லிட்டு ஆனா தமிழ் பணி செய்தார்கள் இல்ல, அவர்கள் மருத்துவ ஆசிரியராக இருந்து தமிழ் படைப்பை அவர்கள் படைத்திருக்கிறார்கள், சங்க இலக்கியத்தை படைத்திருக்கிறார்கள். கணியன் பூங்குன்றனார் போன்றவர்கள் வானியலில் மிகச்சிறந்து விளங்கி இருக்கிறார்கள். கணித மேதாவியார் அவர்கள் கணிக்கக்கூடிய திறன் பெற்றவர்கள். 99 மலர்களை பற்றி பேசுகிறார்கள் என்றால் மலர்கள் பற்றி சங்க இயலாளர்களில் சுனநெய்ந்து வெற்றி பூ வலிஞ்சி பூ தும்பை பூ ஆக அந்த பூக்களை பற்றி தமிழர்கள் அவர்கள் புரிந்து கொண்டிருந்திருக்கிறார்கள். ஆக பூ என்பது ஒரு மருத்துவ பலன் தருகின்ற, அதனால்தான் அங்கு குறிஞ்சிப்பாட்டிலே அவர் 99 மலர்களை சொல்ல வேண்டிய கட்டாயம் ஏன் ஏற்பட்டது? மனித பயன்பாட்டில் தாவரங்களும் செடி கொடிகளும் பூக்களும் ஆக இயற்கையோடு இயற்கையாக வாழ்ந்த மனிதன் அந்த இமிட்டேட் என்று சொல்லுகிற போல செய்தலாக வாழ்ந்த மனிதனுக்கு மிக எளிமையாக இந்த மருத்துவ இந்த ஆளுமையில் மருத்துவ கலையில் அவன் மிக சிறந்து தேர்ந்து இருப்பதை பார்க்கலாம். ஒரு அருமையான பதிற்றுப்பத்தில் ஒரு பாட்டு கவர்ந்த பாட்டு, அறுவை சிகிச்சை செஞ்சிருக்கிறான். பதிற்றுப்பத்தில் கிச்சிலி பறவை என்ற ஒரு பறவை, அந்த பறவை பறந்து வருகிறது மீனை பிடிக்கணும் கடல் ஆக தண்ணீரில் இருக்கின்ற மீனை பிடிப்பதற்கு அந்த கிச்சிலி பறவை அங்கிருந்து சல்லுன்னு பாயும், ராக்கெட் வேகத்துல சல்லுன்னு பாயும், பாஞ்சு அந்த மீனை கொத்திட்டு திருப்பி அதே வேகத்துல போகும். சொல்றான் பாருங்க, மீன் பிடிக்கும் கிச்சிலி பறவை தன் அலகை கீழ் நாட்டி கொண்டு நீருக்குள் பாய்ந்து மூழ்கி மறைந்து அலகை மேல் நோக்கி நிறுத்தி வெளியேறுவது வீரர் மார்பில்
கிழிந்த புண்ணை தைக்கும் ஊசி போல் உள்ளது என்று பதிவு சங்க இலக்கிய கவிஞன் பதிவு செய்கிறார். ஆக ஆப்ரேஷன் தியேட்டர் சங்க காலத்துல மிகச்சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். வேங்கை பூ போல் தேமல் நோய், பசலை நோய், அது தெரியும், பாசியின் தன்மை பார்க்கலாம், மஞ்சள் நீர் கொள்ளாமல் அதை நீங்க பார்க்கலாம். ஆக அந்த இடத்துல வந்து இந்த பசலை நோய் பாசி இருக்கின்ற இடத்துல தண்ணி மறுக்கிற போது அந்த இடம் அந்த பாசிக்கு விலகும், தண்ணி மோந்த பிற்பாடு அந்த பாசி சேரும். இது போன்றுதான் காதலன் பிரிவால் பரவும், அது காதல் நோயை குறிக்கின்ற பசலை. காதலன் தொடுகிற போது அந்த நோய் நீங்கும் என்கின்ற ஒரு இயல்பான விஷயத்தை கூட அவர்கள் ஒரு மருத்துவ முறையில் சொல்லி செல்வதை நாம் பார்க்க முடிகிறது என்பதை பார்க்கின்றோம். பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் மருத நீதியை சொல்ல வேண்டியதானே, அறத்தை சொல்ல வேண்டியதானே, அங்கேயா வள்ளுவர் மருந்துங்கிற அதிகாரத்தை சொல்றாரு. பத்து குறள் மருந்துங்கிற, அப்ப ஒரு எத்திக்ஸ் என்பது அங்க மருத்துவம் பின்னாடி இந்த பழமொழிகளுக்கு வர்றான். இதை விட ஆற்றல் வாய்ந்தது பழமொழி, இதை விட ஆற்றல் வாய்ந்தது நம்முடைய மரபு, நம்முடைய வழக்காற்று, மொழி, இலக்கியம். ஆகவே நம்முடைய மக்கள் பயன்படுத்துகின்ற வழக்காறுகள் ஆற்றல் வாய்ந்தவை என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. நம் மக்களை வந்து புறக்கணிச்சிட்டோம், அவங்களுக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு நினைச்சிட்டோம், நாட்டுப்புறத்தான்னு ஒதுக்கிட்டோம். இல்ல, அவங்கள்ட்ட தான் எல்லாமே இருக்கு. வேளாண் அறிவியல் செய்தா, மருத்துவ செய்தியெல்லாம் அவர்களிடத்தான் எல்லாம் குட்டி கிடக்குது. ஆகவே வள்ளுவர் ஒரு ஒரு குறளை விட்டு வள்ளுவரை பத்தி பேசுவோம். நோய் நாடி நோய் முதல் நாடி அது தனிக்கும் வாய் நாடி வாய்ப்பச்சை அனைவருக்கும் தெரிந்த ஒரு பாடல். ஆக நோய் நாடி மூன்று இடத்துல நாடி நாடின்னு சொல்லுவார். நோய் நாடி நோய் முதல் நாடி அது தனிக்கும் வாய் நாடி வாய்ப்பச்சையல். இந்த முதல் நோய் நாடி 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 மிக முக்கியம். தமிழர் மருத்துவத்தில் நாடி பார்த்து மருத்துவம் செய்தார். இத சொல்லுவாங்க சில ஆங்கில மருத்துவர் வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்பாரு, அவங்க சொல்லணும், இவங்க பிரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுப்பாரு. ஆனால் தமிழ் மருத்துவத்தில் கேட்கக்கூடாது, பார்த்த உடனே மருந்து சொல்லணும். அப்ப பார்த்த உடனே அல்ல, வாத உடம்பா பித்த உடம்பா சிலேச உடம்பா என்பது இந்த மூன்று நாடிகள் நாடியை பார்த்து நாடியை பார்த்து இந்த உடம்பு இது வாத உடம்பா பித்த உடம்பா சிலேத்திமை உடம்பா என்று பார்த்து இவர்கள் மருந்து கொடுப்பார்கள். அந்த நோய் நாடி, இந்த நோய் நாடி என்பது நாடியை பார்த்து நோயை இவர்கள் என்ன நோய் என்று மருத்துவர் தீர்மானிப்பார், நோயாளி தீர்மானிப்பது அல்ல. இதான் முதல் நோய் நாடி. இரண்டாவது நோய் நாடி நோய் முதல் நாடி, அதுக்கு அந்த காரணத்தை அறிந்து சொல்ல வேண்டும், இதுக்கு என்ன காரணம் இந்த நோய்க்கு. மூன்றாவது நோய் நாடி என்பது மருந்து தர வேண்டும், சரியான மருந்தை அவர் தர வேண்டும். வாய் நாடி வாய் உரைன்னு துல்காப்பியர் சொல்லுவாரு, வாய் உரை வாய் நாடி இங்க வாயால் சொல்லப்படுகின்ற மருந்து. ஆக இந்த மருத்துவ முறைதான் நமக்கு வாத பித்தவ சிலேத்திமை நாடியை வைத்துக் கொண்டு, கையை பிடித்து நாடியை வைத்துக் கொண்டு அவர்கள் நம்முடைய ஆயுசை இன்னும் இருக்கிறார்கள். இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, தெளிவா சொல்லுவாங்க, இன்னும் நாடி பார்க்கின்றவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அந்த கலையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு பெரிய விஷயம், நம்ம தமிழ் மருத்துவத்துல பாரம்பரிய மருத்துவத்துல ரகசியமா தான் வச்சிருப்பாங்க. ஒன்று குரு சிஷ்ய பாரம்பரியம். இந்த குரு சிஷ்ய பாரம்பரியத்தை நாம் கைவிட்டதனால்தான் பல கலைகளை இழந்து விட்டோம். அந்நிய கலாச்சார பண்பாட்டில் நாம் போறதுனாலதான் இதெல்லாம் போயிடுச்சு நமக்கு. ஆக குரு இன்றும் மருத்துவம் இசை இதையெல்லாம் இன்னும் ஒரு சில இடம் மட்டும் இருக்கு. காரணம் என்ன, அவங்கதான் இந்த கலாச்சார பண்பாட்டை பின்பற்றிட்டு வர்றாங்க. பாரம்பரியத்தை பாரம்பரியம் என்பது போயிடுச்சு, அது சிக்கலை, அது கொரோனா சிக்கலே அதனால தானே வந்துச்சு. நம்முடைய பாரம்பரியத்தை இழந்துட்டோம், மரபை இழந்துட்டோம், பண்பாட்டை விட்டுட்டோம், நம்முடைய பண்பாட்டை விட்டுட்டோம். ஆகவே நம்முடைய பண்பாட்டை பற்றி பேசணும்னு நிறைய பேசணும். நீ சுற்றுச்சூழல் என்ன, நம்முடைய அருமையான பண்பாடு, அதை இழந்ததுனால தான் சுற்றுச்சூழலை நம்ம இழந்துட்டோம். என்விரான்மெண்ட்
என்ற சயின்ஸ் நமக்கு தேவையே இல்லை. நமக்கு தொடர்ச்சியா நமக்கு இருக்கக்கூடிய ஒன்று நம்முடைய முன்னோர்கள் வழக்கார்கள் என்விரான்மெண்ட்ல தான் வாழ்ந்தாங்க. ஏனென்றால் அவங்க அனுபவிச்சு அவர்கள் வழக்காற்று ரீதியாக வழக்கமாக மாறி வழக்கம் தேவை மக்கள் தேவைக்கேற்ற தேவையான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த வாழ்க்கை முறையிலிருந்து நம்ம வந்து வேறுபட்டுட்டோம், விடுபட்டுட்டோம். இப்ப ஆக நம்ம மரபு பண்பாடு என்பது மிக மிக முக்கியமானவை, அதை நாம் விட்டுவிட்டோம். அந்த குரு சிஷ்யன் என்ற அந்த முறை இன்றும் பின்பற்றப்படுகிறது. இன்றும் பல மருத்துவர்கள் அந்த சிஷ்யர்களுக்கு மட்டுமே அவர்கள் சொல்லிக் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லது அது உண்மைதான் ஐயா, நீங்க சொல்றது ரொம்ப சரி, உண்மைதான். உங்களிடம் நிறைய பேர் கேள்வியும் கேட்க விரும்புகிறார்கள். இன்னொரு 3 நிமிடங்களில் முடித்துக் கொண்டீர்கள் என்றால் உங்களுக்கு கேள்வி கேட்க ஆசைப்படுகிறேன். தொடங்கவே இல்லையே. சரி, அப்ப முடிச்சிடறேன், தொடங்கிருக்கே. ஒரு 5 நிமிஷத்துல என்ன சுருக்கத்தை முடிச்சிடறேன் சார். ஓகே, அப்ப இந்த மருத்துவ முறைகள் இன்னும் கல்வெட்டுக்களே வரல. இந்த முறையானது நமக்கு தொடர்ச்சியாக திருமந்திரம் மற்றும் சிலப்பதிகாரம் மணிமேகலை மற்றும் இலக்கியங்களிலும் நாம் பார்க்கின்றோம். தொடர்ச்சியாக நம்ம வந்து கல்வெட்டுகளிலும் இது பற்றிய நம்ம வந்து செய்திகளை பார்க்கின்றோம். மன்னர்களும் சரி, ஊர் சபைகளும் சரி, நமக்கு அங்க மருத்துவர் ஆதுலர் சாலை என்று இந்த கல்வெட்டுகள் நமக்கு சொல்லுகின்றன. அந்த ஆதுலர் சாலைகள் தர்ம ஆஸ்பத்திரி என்று சொல்கிறோமே, அந்த தர்ம ஆஸ்பத்திரியாக பல கல்வெட்டுகள் இருந்ததை நாம் பார்க்கின்றோம். விக்ரமசோழனுடைய கல்வெட்டு ஒன்று திருவாடுதுறை மனத்துல இருக்கக்கூடிய மிக அருமையான அது சொல்லுகிறது. அந்த மருத்துவம் இலக்கணமும் கற்று வந்த வேதியர்களுக்கு மடம் நிறுவப்பட்டு அந்த மடத்தின் மூலமாக நம்முடைய இந்த மருத்துவ வாதம் பித்தம் சிலேட்டம் என்று சொல்லக்கூடிய நாடி பார்த்து மருத்துவம் பார்க்கக்கூடிய மருத்துவ அறிவை அவர்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கின்றோம். ஆக மருத்துவ பிழைப்புக்கு நிபந்தனைகள் அளிக்கப்பட்டிருக்கின்றன, நிலங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நிலங்களிலும் வரி நீக்கிய நிலங்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். 8000 கல்வெட்டு மற்றும் முக்கூட இடங்கள், இந்த முக்கூட இடங்கள்ல சொல்லப்பட்டது எத்தனை பெட் இருந்தது சொன்னார், 15 படுக்கை, 1 வருடத்திற்குரிய மருந்து என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். மிகச்சிறந்த மருத்துவர்கள் இருந்திருக்கிறார்கள், மிகச்சிறந்த பணியாளர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் நாம் பார்க்கின்றோம். அது மாதிரி திருவாவடுதுறை என்ற இடத்திலே மருத்துவ கல்லூரி இருந்திருக்கிறது. ஆக இந்த மருத்துவ கல்லூரி வேத பாடசாலை பரப்புவது நோக்கம் மட்டுமல்ல, அதோடு சேர்ந்து திருவாவடுதுறையில பார்த்தீங்கன்னா 12ஆம் நூற்றாண்டுல கல்வி கூடத்துல ஏனைய பாடங்களோடு சரக சம்ஹிதா, அஷ்டங்க ஹிருதாயம், ரூபாவதாரம் போன்ற மருத்துவ பாடங்கள் சொல்லக்கூடிய கல்வெட்டுக்கள் வழியாக நாம் தெரிந்து கொள்கிறோம். அதே போன்று 8000 கல்வெட்டு, திருபுவனி கல்வெட்டு என்று திருப்புகலூர் கல்வெட்டுல பார்த்தீங்கன்னா விக்ரமசோழனுடைய காலத்துல வந்து சோழ பேராற்றின் வடகரையில மருத்துவமனை ஒன்று மருத்துவமனை கட்டப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். அது வீரராஜனால் உருவாக்கப்பட்ட அந்த மருத்துவமனை. அதுல நோயாளிகள் மட்டுமல்ல, ஆதரவற்றவர்களுக்கும் அவங்க பராமரிச்சிருக்காங்க. அந்த பராமரிச்ச செலவை வந்து சத்திரியநாத சதுர்வேத மங்களத்து ஊர் சபையினர் ஏற்றிருந்திருக்கிறார்கள். ஆக வரிவிலக்கு அளிக்கப்பட்ட நிலத்தை தானமாக கொடுத்து அவர்கள் அந்த மருத்துவமனையை நிர்மாணித்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். குந்தவை பிராட்டியார் சுந்தர தன்னுடைய தந்தையினுடைய பெயரால் சுந்தர சோழ விண்ணகர ஆதுல சாலை என்று மருத்துவ விடுதியை நிறுவி ஒரு தர்ம ஆஸ்பத்திரியாக அவர்கள் நடத்தினர். பணம் பெற்றுக் கொள்ளாமல் நடத்துகின்ற ஒரு இதை பார்க்கின்றோம். திருவெற்றியூர் கல்வெட்டுல பார்த்தீங்கன்னு சொன்னாக்கம் அங்க ஒரு முதலாம் ராஜேந்திரனுடைய தளபதி கூத்தன் கணபதி நோய்வாய்ப்பட்டு கிடக்கின்றான். அவனுக்கு பிராமணர்களுக்கு கோயிலில் உணவளித்தால் நோய் நீங்கும் என்ற நம்பிக்கையில் உணவு தானத்தை வழங்குகிறான். ஆக இது ஒரு உணவு தானத்தை நாம் வந்து வச்சுக்கிறோம். ஆகவே இன்றும் கோயிலில் நம்முடைய பண்பாட்டில் நம்முடைய கோயில்களில் உணவு தானம் என்பது ஒரு கொடை என்பது இன்றும் நாம் வந்து பல குடும்பங்களில் அதை நாம் பின்பற்றி கொண்டிருக்கோம். தர்மம் இந்த பண்பாடு இந்தியா நம்முடைய இந்த தமிழ் பண்பாடு என்பது தர்மத்தின் அடிப்படைகள் சென்று கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆக அதுபோன்ற திரு விசலூர் கல்வெட்டு என்று மிக அருமையான ஒரு கல்வெட்டு, குந்தவை தேவியார் கல்லியக்கிரியை போகமாக திருவசலூரில் நிலத்தானம் அளித்த செய்தி. இந்த குந்தவை பிராட்டியார் அறுவை சிகிச்சை செய்தவர்களுக்கு நில தானம் கொடுக்கின்ற ஒரு செய்தியை பார்க்கின்றோம். ஆகிய மருத்துவர்களும் மருத்துவமனைகளும் அங்கு கட்டப்பட்டிருப்பதை பார்க்கின்றோம். கூகூர் கல்வெட்டு, அதிராஜேந்திர சோழன்
அவன் வந்து ஆட்சி ஆண்டுல வந்து மூன்றாம் ஆட்சி ஆண்டுல நோய்வாய்ப்பட்டு படுத்துறான். அப்ப உடல்நிலை தேறுவதற்காக கோயில்ல இறைவன் திருமுன்னர் நாள்தோறும் தேவார பதிகங்களை பாடுகின்ற ஓத பெற வேண்டும் என்பதற்காக அவன் தானம் வழங்குகிறார். ஆக இந்த மாதிரியாக தேவாரம் ஓதுதல் அல்லது உணவளித்தல் என்ற நம்பிக்கை, ஆக நல்ல நம்பி சமூகத்திலே ஒரு நல்ல நம்பிக்கையை ஏற்படுத்துகின்ற விதத்தில், ஒரு நல்ல சமூக ஒழுங்கை நிலைநாட்டுகின்ற விதத்திலே அவர்கள் தங்களுடைய அந்த மருத்துவ முறையை அவர்கள் கடைபிடித்திருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். அது வைத்திய விருத்தி, வைத்திய காணி, இவர்கள் அந்த அளித்த மருத்துவத்திற்காக அளிக்கப்பட்ட நிலத்திற்கு வைத்திய காணி என்று பெயர், வைத்திய விருத்தி என்று பெயர். இப்படியெல்லாம் அவர்கள் இடைக்காலத்திலேயே நமக்கு சான்றுகள், ஏராளமான சான்றுகள், மருத்துவ மூலிகை சிகிச்சைகள் அளிக்கப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்கின்றோம். தஞ்சை மாவட்டத்திலே புஞ்சை என்ற பகுதியிலே நல்துணை ஈஸ்வரன் கோயில்ல இதை பார்க்கின்றோம். இதோட முக்கியமான ஒரு விஷயம், நான் அந்த படத்தை கூட உங்களுக்கு காமிக்கலாம்னு நினைச்ச நேரம் ஆயிடுச்சு. ஒரு மூன்று இடங்கள்ல வந்து நமக்கு மகப்பேறு செய்கின்ற மகப்பேறுக்கான கல்வெட்டுகள்ல பார்க்கலாம். ஒண்ணு மிக முக்கியமான தாராசுரம் ஐரிதீஸ்வர கோயில்ல பின்னாடி மகப்பேறு, அதாவது மூன்று கல்வி நம்ம மூன்று நான்கு கல்வெட்டுகள் சிற்பங்கள் கிடைக்கின்றன. மருத்துவ பேரு தமிழுடைய மருத்துவ பாரம்பரியத்துக்கு அருமையான எடுத்து நிக்க வைத்து ரெண்டு பணிப்பெண்களோடு அந்த தோளில் கை போட்டிருப்பாங்க அந்த மகப்பேறு அடைகின்ற அந்த பெண். ஒரு தாதியர் வந்து முன்னுக்கு நின்று அந்த குழந்தையை பெற்றெடுக்கிற அந்த குழந்தையை மகப்பேறு பார்க்கின்ற மிக அருமையான ஒரு சிலையை நாம் பார்க்கின்றோம். இதெல்லாம் மக்கள் கூடுகின்ற இடத்திலே இந்த மாதிரி மகப்பேறு என்பது அனைவருக்கும் தெரிந்திருக்க வேண்டும் என்ற ஒரு சூழலில் அந்த சிற்பத்தை பார்க்கின்றோம். பிரகதீஸ்வரர் கோயிலை போலவே தென்னார்காடு மாவட்டத்திலும் சிதம்பரம் நடராஜர் கோயிலும் இதே சிற்பம், மகப்பேறு சிற்பம் இருக்கிறது. விருத்தாச்சலத்துல விருத்தகிரீஸ்வரர் ஆலயத்திலே 16 மண்டபத்திலே ஒரு மண்டபத்திலே இந்த மகப்பேறு சிற்பம் காணப்படுகிறது என்று சொல்லிக்கொண்டு காலம் கடந்து விட்ட காரணத்தினால் கல்வெட்டுகளும் சிற்பங்களும் நம்முடைய மருத்துவ கலையை ஓலைச்சுவடியை போல் நமக்கு நம்பகத்தன்மையை ஏற்படுத்தியிருக்கின்றன. சங்க இலக்கியங்களும் சரி, தொடக்க கால நம்முடைய இலக்கியங்களும் சரி, நம்முடைய அந்த மலர் மருத்துவம், மண் மருத்துவம் என்று சொல்லக்கூடிய அந்த வாத பித்த சிலேசிம என்று சொல்லப்படுகின்ற இந்த நாடி பார்த்து சொல்லுகின்ற இந்த மருத்துவ முறை, இயற்கை மருத்துவம், மூலிகை மருத்துவ முறை, ஆக இந்த மூலிகை மருத்துவ முறை தான் தமிழருடைய மருத்துவ முறையாக தொடர்ந்து வந்திருக்கின்றது. மிகப்பெரிய வளர்ச்சியும் எட்டியது. 16 நூற்றாண்டுக்கு பிறகு ஆங்கிலேயர் வருகையினால் நம்முடைய பாரம்பரிய மருத்துவ முறை தடை செய்யப்பட்டு அந்நிய ஒரு சக்தியினால், மேலாண்மை சக்தியினால், காலனி ஆதிக்கத்தினால் நாம் நம்மை இழந்து நம்முடைய மருத்துவ தன்மையை, நம்முடைய வழக்காற்று மருத்துவத்தை நம்ம இழந்து விட்டோம். என்றாலும் கூட இன்றும் கூட அது பின்பற்றப்பட்டு வருகிறது என்பதை கூறிக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி. சரியான ஒரு நான் சொல்ல வந்த கருத்துக்களை முழுமையாக சொல்லாவிட்டாலும் கூட கருத்துக்களை அடிப்படையை மட்டும் நான் விளங்க வைத்திருக்கிறேன் என்று சொல்லிவிட வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். வினாக்கள் இருக்குமே ஆனால் மிக்க நன்றி ரவி அவர்களே. உண்மையா மடை திறந்த வெள்ளம் போல தகவல்களை, தகவல் அறிவியாக நீங்க இருக்கிறீர்கள். மிக்க மகிழ்ச்சி. முக்கியமாக மருந்து என்ற சொல் மரத்திலிருந்து வந்தது என்ற அருமையான தகவலை கொடுத்தீர்கள். முக்கியம் அதே போல நோய் எதிர்ப்பு சக்திக்கான தத்துவத்தை தமிழர்கள் பெரிதும் அறிந்து வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக மஞ்சள் நீராட்டல் அதை பற்றி சொன்னீர்கள். கோயில் விழாக்களிலும் சரி, வீட்டு விசேஷங்களிலும் சரி, இந்த மஞ்சள் நீராட்டல் என்பது ஒரு ஆன்டி பாக்டீரியல் எலிமெண்டாக உபயோகப்பட்டிருக்கிறது என்பதை உங்களுடைய உரையின் மூலமாக நாங்கள் அறிந்து கொண்டோம். மிக்க நன்றி. கேள்வி நேரம் இது. கேள்வி கேட்பவர்கள் தங்களுடைய ரைஸ் ஹேண்ட் பட்டனின் மூலம் அழுத்துவதன் மூலம் கேள்வி கேட்கலாம். முதல் கேள்வி சிவ சந்திரிகா. எஸ் சிவ சந்திரிகா, நீங்கள் கேளுங்கள். வணக்கம். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி டாக்டர் ரவி அவர்களே. இதில் இந்த தலைப்பு வந்து தமிழ் வழக்காற்றில் மருத்துவ கலை என்ற தலைப்பை கொண்டு வந்துள்ளீர்கள். அதுல இந்த மருத்துவ கலையில இதுல நீங்கள் நிறைய ஆயுர்வேத கருத்துக்கள், சித்தர்களை பற்றி நிறைய கருத்துக்களை சொல்லி இருக்கிறீர்கள். உண்மையில வந்து எங்கள் வீடுகளில் வந்து மருத்துவமனைக்கு போகாமலே ஒவ்வொரு வருத்தங்களும் வரும்போது வீட்டிலேயே நாங்கள்
மருந்துகளை செய்து கொள்ளுவோம். பாரதூரமான பிரச்சனைகளை நாங்கள் சந்திப்பது இல்லை. மற்ற வீடு வழியே நாங்கள் செய்கிற எங்களோட சுத்தம், காலையில் எழும்பினோட எங்களோட நாங்கள் நடந்து சுத்தம், பிரார்த்தனைகளை விடுபடுறது, மற்றது எங்களோட பழக்க வழக்கங்கள், மற்றது பாவிக்கிற எங்களோட வாழ்க்கையில நாங்கள் படிக்காமலே, படித்தவர்களோ படிக்காமலோ எங்களோட வீடுகளில் நாங்கள் மஞ்சள், மிளகு, இஞ்சி இதுகள் எல்லாத்தையும் நாங்கள் பாவிச்சு கொண்டு வருகிறோம். ஆனால் இதுகளை கூடுதலாக பாவிக்கிறவர்களுடைய வாழ்க்கை முறையும், இதை பாவிக்காமல் மேற்குலகத்தில் வந்து வெஸ்டர்ன்படி நெடுக மருந்துகளோட வாழ்றாக்கள் இருக்கிறோம். பிபி கூடிட்டுதுன்னு சொன்னால் அதுக்குரிய மருந்து, சுகர் கூடிட்டுதுன்னு சொல்லேக்கே அந்த அதுக்குரிய மருந்துகளை நாங்கள் மேலத்திய இதில் மருந்துகளாக கெமிக்கலாகவே பாவிச்சு கொண்டு வரோம். ஆனால் அதுக்கு எங்களுக்கு சைட் எஃபெக்ட் இருக்குது. அதால தான் நாங்கள் ஒவ்வொரு மருந்துகளும் கட்டாயம் பாவிக்கும் போது இல்லை உடம்புல வந்து சூடு கூடி அது அளவுக்கு மலச்சிக்கல் ஏற்படப்படுகிறது. அதால அவர்கள் மருந்து டாக்டர் மருந்து கொடுக்கும்போது எல்லாத்தையும் கொடுத்து போட்டு மலச்சிக்கலுக்கும் கடைசியாக மருந்தை கொடுத்து விடுவார்கள். ஆனால் எங்களோட தமிழ் சமயத்தோட சேர்ந்த எங்களோட வாழ்க்கை முறையில் எங்களுக்கு என்னத்தை சாப்பிட்டாலும் சைட் எஃபெக்ட் இல்லை. நன்றி அம்மா நீங்கள் சொல்ல விரும்பும் கருத்து தமிழ் மருத்துவம் எந்தவித இல்லை என்று சொல்கிறீர்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம். அடுத்து வாய்ப்பு நாம் பிச்சை பிள்ளை ஐயா அவர்களுக்கு கொடுக்க விரும்புகிறோம். ஐயா கேளுங்கள். கு பிச்சை பிள்ளை ஐயா கேளுங்கள். வணக்கம் பிச்சை பிள்ளை ஐயா, நீங்கள் கொஞ்சம் நீங்கள் கேள்விகள் கேட்கலாம். கேக்குறேன் ஐயா. ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம், சந்தோஷம். ரவி நல்லா இருக்கீங்களா ஐயா? நல்லா இருக்கீங்க. ரொம்ப அருமையான உரை. உண்மையிலேயே ஒரு ஆராய்ச்சிய முழுசா முடிஞ்சவர்களும் செய்யறதுக்கு முயற்சி பண்ணிருக்கீங்க, வாழ்த்துக்கள். நானும் அந்த மாதிரி கீர்த்தி சசோடனிலிருந்து எல்லாத்துலயும் போய் இந்த மருத்துவ பத்தி ஆராய்ச்சி பண்ணிருக்கிறேன். அதெல்லாம் நம்ம பின்னால பேசுவோம். வாழ்த்துக்கள், நன்றி. அடுத்தவங்களுக்கு வழிவிடணும். நன்றிங்க, அருமை அருமை வந்திருக்கீங்க, நன்றி. வேற யாராவது கேட்க விரும்பினால் கேட்கலாம். உங்களை அறிமுகப்படுத்திக் கொண்டு கேளுங்கள். ஐயா, என்னிடமிருந்து ஒரு கேள்வி இருக்கிறது உங்களுக்கு. இந்த விலங்கினங்கள் நெருப்பை கடந்து செல்லும் ஒரு முறை இருந்திருக்கிறது, அதுதான் பிற்காலத்தில் தீமிதியாக மாறியது என்று நீங்கள் சொன்னீர்கள். அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். அந்த தீமிதி விலங்கு உலகம் முழுவதுமே இனக்குழு வாழ்க்கையில், நாடோடி இனக்குழு வாழ்க்கையில், நாடோடி இனக்குழு வாழ்க்கையில், கால்நடை இனக்குழு குறிப்பாக கால்நடை இனக்குழு வாழ்க்கையில் சாம்பல் பண்பாடு என்று ஒன்று இருக்கிறது. அந்த மாடுகளை மேய்ச்சல் நிலங்களை நோக்கி அவர்கள் நோக்கி செல்லுகின்ற பொழுது அங்கு தங்குவார்கள், மாதக்கணக்கில் தங்குவார்கள். அந்த மேய்ச்சல் நிலம் இருக்கும் வரை, அந்த பயிர் செழிப்பிற்கு வரை அந்த மாடுகள் மேய்ந்து அந்த இடத்திலே ஒரு இடத்திலே பட்டி அளவு சொல்வார்கள், அந்த இடத்திலே தங்குகிற பொழுது சாணத்தை அங்கு குவிப்பார்கள். மலை போல் குமிஞ்சிருக்கும். அந்த காலம் முடிகிற போது, அங்கு அந்த வறட்சியான காலம் ஏற்படுகிற போது, அடுத்த ஒரு இடத்தை நோக்கி அவர்கள் நகர்வதற்கு முன்பு அந்த சாணத்தை எரியூட்டுவார்கள். அந்த எரியூட்டி விட்டு அவர்கள் தங்களுடைய கால்நடைகளை அந்த நெருப்பிலே அவர்கள் உள்ளே அவர்கள் ஓட்டுவார்கள். இது வந்து அந்த பிணி அந்த அது அந்த அந்த மக்களுக்கு தெரியும். அந்த எருமை மாடுகளில் இருக்கும் அந்த அந்த சின்ன சின்ன பூச்சிகள் இருக்கும், கிருமி உன்னி போன்றவைகள்லாம் இருக்கும். அவை வந்து அது போகின்ற பொழுது அந்த நெருப்பினால் அவை அந்த கிருமிகள் இறந்து ஒரு நோயிலிருந்து விடுபடுவதற்கான ஒரு புதிய ஒரு இது வெளிச்சத்தை தருகின்ற அல்லது நோயிலிருந்து விடுபடுகின்ற ஒரு சூழலை இருந்திருக்கிறது. இதுதான் பின்னாடி மருத்துவம், நம்முடைய
மனிதர்களுடைய மனிதர்கள் அந்த நெருப்பு என்ற கார்த்திகை விழா, கார்த்திகை தீபம் என்று சொல்லப்படுகின்ற விழாவாக மாறுகிறது. அந்த குளிர் காலகட்டத்திலே கிருமிகள் அந்த ஊரை சுற்றி அந்த கிருமிகள் அதிகமாக இருக்கும். ஆகவே அந்த கிருமியை கொள்வதற்கு இவங்க சொக்கபானம் கொளுத்துவது, தீபம் ஏற்றுவது, வீடு முழுக்க தீபம் ஏற்றுவது என்கின்ற ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு விழாவாக வருகிறது. அந்த சொக்கபானம் கொளுத்துகின்ற அல்லது கிராமங்களிலே அந்த ஊர் தெய்வ வழிபாட்டிலே இது தீமிதி விழா என்று சொல்வார்கள், பூ விழா, பூமிதி விழா என்று சொல்வார்கள். அந்த விழாக்கள் அந்த நெருப்பிலே அவர்கள் செல்லுகிற பொழுது அந்த தங்களுடைய நோய், அந்த தங்களுடைய அந்த இது வந்து போய்விடும் என்று கருதுகிறார்கள். குறிப்பாக கால் பாதத்தில் அனைத்து நரம்புகளும் நம்முடைய உடம்புடைய பாட்டு ஐந்து பூதங்கள் ஐந்து இதனுடைய நரம்புகளும் காலில் தான் இருக்கு. அப்ப அந்த வேலை அதை தூண்டி விடுகின்ற ஒரு வெப்பத்தினால் தூண்டி விடுகின்ற ஒன்றாகவும் சொல்லுகிறார்கள். இது வந்து அதனுடைய இமிட்டேட் போல செய்தல், அதே போல இந்த நெருப்பில் கடந்து செல்கின்ற பொழுது நோயிலிருந்து விடுபட முடியும் என்கின்ற இது பல விதத்துல வந்து இதை நான் வந்து நிரூபிக்க முடியும். ஆனா இப்ப அதுக்கு எச்சங்களாகத்தான். நன்றி ஐயா, மிக்க நன்றி. தர்மேந்திரன் ஐயா, நீங்கள் எதுவும் கேள்வி கேட்க விரும்புகிறீர்களா? உங்கள் மியூட் இப்போது விலகப்படும். நிலா, கொஞ்சம் மியூட்டை எடுத்து கொடுக்கிறீர்களா தர்மேந்திரன் ஐயாவிற்கு? இருப்பதாக சொல்கிறார்கள், அதாவது திருச்செந்தூரில் இருப்பதாக சொல்கிறார்கள், ஒரு வருடம் இருப்பதாக சொல்கிறார்கள், அதை பற்றிய தகவல். பழனியில் இருக்கக்கூடிய முருகன் சிற்பம் கூட நவபாஷாணத்து அடிப்படையில் தான் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதே வேறே பல விதத்தில் அதை சொல்லிட்டாங்க. அதை சுரண்டியே சில பேர் வந்து அதை வந்து சில வேலைகள் சில இது பண்ணியிருக்காங்க. அதனுடைய ஆற்றல் உண்டு. இந்த இது வந்து சித்த அந்த ஆற்றல் அந்த சித்த மருத்துவர்கள் அந்த செய்து காட்டக்கூடிய திறன் பெற்றவர்கள் மூலிகைகள், அந்த மூலிகைகளை கொண்டு இடப்பொருளை உருவாக்க முடியும் என்பதை என்னுடையது. அதை வந்து இரும்பாகவோ அல்லது அவர்கள் வேண்டிய கனிம பொருளாக மாற்றுவதற்கான முறையை சித்தர்கள் தெரிந்து வைத்திருக்கிறார்கள். இப்போது இருக்கக்கூடிய பழனிமலையில் இருக்கக்கூடிய முருகன் சிற்பம், மூன்று சிற்பம் ரெண்டு சிற்பம் வந்து இருக்கிற பாம்பாடி சித்தனுடைய இதுல கூட இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சிலர் வந்து எனக்கு அனுமதி கொடுத்தால் அதை எடுத்து காட்டுவேன்னு சொல்றாங்க. போகருடைய சீவித்த அந்த கலையில் மிக முக்கியமானவை முருகனுடைய சிலை இந்த இதுல செய்யப்பட்டது என்று சொல்லுகிறார்கள். அதாவது வந்து நம்முடைய உடம்புல வந்து எல்லாமே உண்டு, பஞ்சபூதங்களால் ஆனது. அந்த பஞ்சபூதங்களால் ஆகிய உடம்பை பஞ்சபூதங்களால் எந்த பொருளை வேணுமானாலும் உருவாக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் நவபாஷாண முறைகள். அது மிக அழகாக அளவாக நோய் தீர்க்கக்கூடிய மருந்துகள். ஆகவே தான் முருகனுடைய சிலையில் ஊற்றுகின்ற அந்த நீர் நிறைய பேர் வந்து இதை வந்து ஒரு மருந்து பொருளாக பயன்படுத்தி செல்வதை பார்க்கலாம். நோயை க்யூர் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. இதை பற்றி நுட்பங்கள் நமக்கு வந்து வெளிப்படையா தெரியல, சொல்ல மாட்டாங்க. ஆனால் இதை செய்து காட்டக்கூடியவர்கள் இருக்கிறார் ஓரளவுக்கு. சின்ன சின்ன விஷயத்தை வந்து அது ஒரு திடப்பொருளாக மாற்றுகின்ற திறன் பெற்ற சித்தர்கள் இருக்கிறார்கள், பழனி பகுதியிலும் இருக்கிறார்கள். ஆனால் முழுமையாக காட்டு சொல்லித்தர மாட்டாங்க அவங்க. ஏன்னா இது ஒரு ட்ரெடிஷ்னல், அவங்க அவங்களுக்கு வேண்டிய அடுத்த ஒரு குரு சிஷ்யர்கள் அல்லது பாரம்பரியம் உள்ளவங்களுக்கு தான். அதுக்கு இது வந்து தவறான ஒரு பாதைக்கு செல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு அடிப்படையிலையும் இது வந்து இது இருக்கிறது. இதை பற்றி பல விஷயங்கள் சித்தர்களிடமிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். ஏன்னா வெளியே பரவலாயிருச்சுன்னா தவறான முறையில் வந்து பரவுவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. வெளிப்பாணி மருத்துவ போன்றவர்கள்லாம் நிறைய இதை பற்றிய செய்திகள் சொல்லப்படுது. நமக்கு வந்து மறைபொருளாகத்தான் இருக்கிறது. நன்றி ஐயா, மிக அருமையாக சொன்னீர்கள். ஐயா, நாம் இந்த நிகழ்ச்சியின் இறுதி பகுதிக்கு வந்து விட்டோம். நீங்கள் ஓரிரு வார்த்தைகள் நீங்கள் எதுவும் சொல்ல விரும்பினால் சொல்லலாம். நம்முடைய அடிப்படையில் சொல்லக்கூடிய வார்த்தை அடிப்படையில தான் இந்த
தமிழருடைய மருத்துவ முறை என்பது வரலாற்று இனமாகிய தொடக்க இயற்கையோடு இயற்கையாக இருந்து வாழ்ந்து வந்த காரணத்தினால் அந்த இயற்கை மருத்துவ முறையை தொடர்ந்து அவர்கள் தன்னுடைய அறிவு புலத்தினால் பெற்று அனுபவத்தினால் பெற்று அலக்காறுகளாக அவர்கள் ஆச்சரியப்படத்தகுந்த விதத்தில் பல நோய்களை குணப்படுத்துகின்ற திறனையும் பெற்று இருந்திருக்கிறார்கள். அப்படி பெற்ற அந்த வழக்காற்று மருத்துவத்தை நாம் சற்று அந்நிய மோகத்தினால் கைவிட்டு விட்டோம். என்றாலும் கூட அதனுடைய ஒரு தாக்கம் அல்லது மரபு மருத்துவத்தில், இயற்கை மருத்துவத்தில், மூலிகை மருத்துவத்தில் தற்பொழுது மீண்டும் ஒரு உணர்வு பூர்வமான ஒரு ஒரு உணர்வு தோன்றியிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். நாம் இதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். மலர் மருத்துவம், மண் மருத்துவம் என்றெல்லாம் சொல்லப்படுகின்ற இந்த முறையிலே நாம் ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டிய பகுதிகள் ஏராளமாக இருக்கிறது. இதில் நாம் அனைவரும் கவனம் செலுத்த வேண்டும். தமிழ் மருத்துவம் என்பது நம்முடைய இயற்கை மருத்துவம் தான், மூலிகை மருத்துவம் தான். அதில் நாம் நம்முடைய கவனத்தை செலுத்த வேண்டும். மிக்க நன்றி ரவி அவர்களே. இந்த சான்றோர் சந்திப்பில் கலந்து கொண்டு சிறப்பித்த உங்களுடைய உங்களுக்கு மிகுந்த நன்றியை எங்களுடைய அமைப்பின் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. இந்த ஐக்கிய ராஜ்ய தமிழ்துறை லண்டன் பல்கலைக்கழகம் சோயாஸில் தமிழ் பட்டப்படிப்பு என்ற ஒரு பெரிய இலக்கை அடைய பெரிய இலக்கு என்று இந்த தேரை நகர்த்தி கொண்டு செல்கிறது. இதில் பல அறிஞர்கள் பலரும் இணைந்து இந்த தேரை நகர்த்துகிறார்கள் என்பதை இந்த தருணத்திலே நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அனைவருடைய முயற்சியும் வெற்றிகரமாக நடைபெற வேண்டும் என்று இந்த இங்கே கலந்து கொண்ட அனைவருடைய ஆசையையும் வேண்டுகிறோம். எங்களுடைய இணைய முகவரி www.tamilstudiesuk.org. எங்களுடைய முகநூலில் இணையுங்கள். முகநூல் தமிழ் ஸ்டடிஸ் யூகே என்று இருக்கிறது. கண்டிப்பாக நீங்கள் இணைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். எங்களுக்கு மின்னஞ்சல் மூலம் தொடர்பு கொள்ள விரும்பினால் contact@tamilstudiesuk.org என்ற முகவரிக்கு நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் தொடர்பு கொள்ளலாம். இந்த சான்றோர் சந்திப்பு நிகழ்ச்சி இந்த 14 வாரமாக நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு பெரும் பின்புலமாக எங்களுடைய ஒருங்கிணைப்பாளர்கள் திரு முரளி ஐயா, சிவா பிள்ளை ஐயா, செலின் அவர்கள் எங்களுக்கு பெரிய உறுதுணையாக இருந்து செயலாற்றி கொண்டிருக்கிறார்கள். விமல், இப்பொழுது தொழில்நுட்பத்தை பார்த்து கொண்டிருக்கும் நிலா அவர்கள் என்று பலருடைய உழைப்பு இதில் இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் அனைவருடைய ஒத்துழைப்பும் நல்கினதனால் இது 14 வாரங்களாக இது சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 15வது வாரமாக திரு திருமாவளவன், மலேசிய தமிழ் அறிஞர், தலைவர் மலேசிய தமிழ் நெறி கழகம், அவர் நம்முடைய அடுத்த வாரம் உரையாற்ற இருக்கிறார். அனைவரும் கலந்து கொள்ள வேண்டுகிறோம். மலேசியாவின் தனித்தமிழ் பணிகளும் வளர்ச்சிகளும் என்ற தலைப்பிலே நம்முடைய உரையாற்ற இருக்கிறார்.